Glory be to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுக்கு மகிமை கலுகுனகாக. We heard about a capsule this morning. இந்த காலை வேளையிலே ஒரு மாத்திரையை குறித்து நாம் கேள்விப்பட்டோம். உதய காலம் வந்து ஒரு மாத்திரை குறித்து மன வினியுண்ணாம். One of our worker brothers was testifying about the capsule which the Lord recommended and he was healed because of that. நம்முடைய ஊழியக்கார சகோதரர்களில் ஒருவர் சாட்சி சொல்லும் போது தேவன் அவருக்கு பரிந்துரை செய்ததான ஒரு மாத்திரையை குறித்து அவர் சொன்னார். அதன் நிமித்தமாக அவர் சுகமடைந்ததாக நாம் சாட்சியிலே கேட்டோம். மனையக்கா சேவக்கா சகோதரிக்கு ஆமை யொக்க அனாரோக்கியமைனటువంటి స్థితిలో పరిచర్య చేయించినటువంటి ఆయక సహోదరి ఏ విధముగా స్వస్థత పొందియున్నదని మనం వినియున్నాం. వన్ ఆఫ్ అవర్ బ్రదర్స్ సహోదరి కాదు బ్రదర్స్ దట్ ఇస్ ఫ్రమ్ సామ్స్ 103 వర్స్ 3 103 ఆమ్ సంగీతం 3 ఆమ్ వచనం దాన అంద మాత్రై 103వ కీర్తనలు 3వ వాక్యములో దాని గురించి వ్రాయబడినది. ది వర్డ్ ఆఫ్ గాడ్ ఇస్ లైఫ్, ది వర్డ్ ఆఫ్ గాడ్ is spirit, the word of God has power, you must understand. தேவனுடைய வார்த்தையானது ஆவியும் ஜீவனும் வல்லமையும் உள்ளதா இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனியக்க வாக்கியமோ அனுநதி சக்தித்தோனும் ஜீவமுத்தோ கூட கூடியுள்ளது. The word of God has worked in the lives of saints of yore. The word of God is even alive even today also. கர்த்தருடைய வார்த்தையானது நமக்கு முந்தின காலங்களில் வாழ்ந்ததான பரிசுத்தவான்களுடைய ஜீவியத்தில் கிரியை செய்யக்கூடியதா இருந்தது. இன்றைக்கும் அந்த தேவனுடைய வார்த்தையானது வல்லமையோடு கிரியை செய்து கொண்டிருக்கிறது. தேவன் யொக்க வாக்கியமலு அனுநதி மன யொக்க பாத கால பரிசுத்தலுதோ கூட கிரியை செய்யிச்சு உண்டேனு இப்படினு நேடுனு ஆ யொக்க வாக்கியமலு மனலோ கூட கிரியை செய்யிச்சு உன்னதி. Man is like a grass and the glory of man is like the flower of grass. But his word endureth forever. மனுஷன் புல்லை போல இருக்கிறான், அவனுடைய மகிமை எல்லாம் புல்லின் பூவை போல இருக்கிறது, ஆனால் கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைநிற்க கூடியதா இருக்கிறது. மனுஷன் யொக்க ஜீவிதமோ அனுநதி கட்டி வலே உண்டுனது, அத்தனை யொக்க மகிம அந்தையும் ராலி பூச்சுனட்டு பூ வலே உண்ணவி, அயினா தேவன் யொக்க வாக்கியமு அனுநதி சாஸ்வதமுகா நிலைச்சி உள்ளது. Shall we read that verse, Psalms 103 verse 3? 103ஆம் சங்கீதத்தின் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 103வ கீர்த்தன 3வ வாக்கியமனு கூட மனம் చదువుకొనిదము. ஆయనా నీ దోషములన్నిటిని క్షమించువాడు, నీ సంకటములన్నిటిని కుదుర్చువాడు. అవ ఉన్ అక్రమములయెల్లాం మన్నితు ఉన్ నోయులయెల్లాం గుణమాకి. Who forgiveth all thy iniquities, who healeth all thy diseases. Who forgiveth all thy iniquities. அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னிக்கிறார். ఆయన నీ దోషములన్నిటిని క్షమించుచున్నాడు. Who healeth all thy diseases. அவர் உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார். ఆయన నీ యొక్క సంకటములన్నిటిని కుదుర్చుచున్నాడు. As a living God desires to forgive us of all our iniquities, he wants to heal us of all our sicknesses too. ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார், அவர் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் நமக்கு மன்னிக்கும்படியாகவும் நம்முடைய நோய்களை எல்லாம் குணமாக்கும்படியாகவும் விரும்புகிறார். ఒక జీవము కలిగినటువంటి దేవుడు మన కొరకై ఉన్నాడు. ఆయన మన దోషములన్నిటిని కూడా క్షమించువారుగాను మన యొక్క రోగముల అన్నిటిలో నుండి మనల్ని స్వస్థపరచువారుగా ఉన్నారు. When some of us fall sick, we have a wrong impression about God. He is troubling me, he is persecuting me, and then he is tortured. Some use the word torturing me. நம்மில் சிலர் வியாதிப்படும் போது தேவனை குறித்த ஒரு சரியான அறிவு நமக்கு இல்லாமல் அவரை குறித்த ஒரு தவறான புரிந்து கொள்ளுதல் உண்டாகி அவர் என்னை தொந்தரவு படுத்துகிறார், அவர் என்னை தண்டிக்கிறார், சிலர் அவர் என்னை துன்புறுத்துகிறார், டார்ச்சர் செய்கிறார் என்ற வார்த்தையை கூட பயன்படுத்துகிறோம். மனக்கு மனலோ கொந்தரும் வாரிக்கு வச்சிச்சுனட்டுவன்டி வியாதி யொக்க சந்தர்ப்பமலோ கூட தேவினி குர்ச்சினட்டுவன்டி சரையினட்டுவன்டி ரீதிலோ தேவினி குர்ச்சி வாரு தெளியக தேவுடு நன்னு சிக்ஷிஸ்துன்னாடு, நாக்கு இட்டுவன்டி பாதலனு கூட ஆயன கலுகு ஜெயிச்சுன்னாரனி ஆயனனு குர்ச்சி தப்பைன அபிப்ராயம் கலிகியுன்னாரு. No, dear child of God, you should understand, God really wants to heal us from all our sins. He wants to forgive us all of our sins and he wants to heal us of all our sicknesses too. அப்படி அல்ல அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னிக்க விரும்புகிறார் என்றும் நம்முடைய நோய்களை எல்லாம் குணமாக்க விரும்புகிற தேவன் என்றும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
ఆ విధముగా కాదు దేవుని యొక్క జనులారా, ఆయన మన యొక్క దోషములన్నిటినీ కూడా క్షమించేవాడును, ఆయన మన సంకటములన్నిటినీ కుదుర్చేవారై ఉన్నారు. We believe this because this is mentioned in the word of God. Naam idai viswasikkirum kaaranam idu veda vasanathil sollapattirukkirathu. Manamu deenini viswasinchichunnamu daniki kaaranamu lekhanamalo deenini gurchi vrayabadi unduta valana. A highly qualified person asks the child of God, how do you know that this is the true word of God? How do you know that this is authentic? ஒரு தேவனுடைய பிள்ளையை பார்த்து மிகவும் அதிகமாக படித்த ஒரு மனுஷன் இப்படி கேட்டார், இது தேவனுடைய வார்த்தை தான் என்றும் இது நம்ப தகுந்த தேவனுடைய வார்த்தை தான் என்றும் உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டார். ఒక దేవుని బిడ్డ ఈ విధముగా అడిగి ఉన్నారు, మీ ఇది దేవుని ద్వారా వ్రాయబడినటువంటి వాక్యము అని ఒక దేవుని బిడ్డను చూసి ఇది మీకు ఎలాగూ తెలియను అని అడిగి ఉన్నారు. He gave a wonderful, beautiful reply in one word. ఒరే వాతైల్ అంత దేవునుడే పిల్లై ఒక బదిల్ కొడతార్, అరుమయాన బదిల్. ఆ యొక్క దేవుని బిడ్డ ఒకే ఒక మాటతో చక్కటి ఒక జవాబును కూడా ఇచ్చి ఉండెను. The Jew, that's all. యూదర్గల్ ఎంది అవర్ సన్నార్, యూదులు అని చెప్పెను. Look at what has happened to the Jews. యూదర్గలుకు ఎన్నవెల్లం సంభవిత్తిరుగ్రది ఎంది నీంగల్ పారుంగల్. యూదులేక జీవితములో ఏవేవి సంభవించి ఉన్నవని మీరు పరిశోధించి చూడుడి. God chose Abraham and blessed him. దేవన్ అబ్రహామై తెలుసుకొండు అవనే ఆశీర్వదితార్. దేవుడు అబ్రహామును ఏర్పరుచుకొని అతనిని ఆశీర్వదించెను. When they departed from the Lord, அவர்கள் அதாவது யூதர்கள் தேவனை விட்டு அகன்றே தூரமாய் போன போது, யூதல் அந்தரும் தேவன் யொக்க ஜனலு தேவனை விடுச்சி தூரமாக வெல்லினப்படு, they were scattered throughout the world. அவர்கள் உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்டார்கள். வாரு லோகமந்தட்டிலோ கூட சிதறுகட்டபடி உள்ளார். We don't want to speak much about the Jews now. இப்பொழுது நான் யூதர்களை குறித்து அதிகமாக பேசப்போவதில்லை. இப்பொழுது நான் யூதர்களை குறித்து அதிகமாக நான் மாட்லாட தலச்சுக்கொள்ளலேது. Just to prove that how the word of God is true. Veda vasanam unmayanadu enbadai nirubikkumadiyaga naan idai sonnen. Devaneka vakyam anadi yadarthamayunnadi ani danin nirupinchi nimittamu dinini gurchi nenu cheppiyunnaru. They were scattered throughout the whole world. Avargal ulagamengum sidaridikkapattargal. Vaaru lokamantatilo kuda chedaragottabadi unnaru. Then the word of God says, I will bring them back to their nation once more. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் அவர்களை திரும்பவும் தங்கள் சுய தேசத்துக்கு வரப்பண்ணுவேன். தேவன் யொக்க வாக்கியமு வாரினி குறிச்சி இலாகன செப்புச்சுன்னதி, வாரி யொக்க சுதேசமனுக்கு நேனு மரள வாரினி ரப்பிச்சதுனனி. I'll bring them name and fame throughout all nations, it is mentioned. நான் அவர்களை பூமியிலுள்ள எல்லா ஜாதிகளின் மத்தியிலும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நேனு வாரினி பூமி அந்தட்டிலோனு வாரினி கீர்த்திகானு மகிமக்கு காரணமாக నేను వారిని ఉంచదని చెప్పబడుచున్నది. When we turn to the book of Zephaniah chapter 3 verse 20. செப்பனியாவின் புத்தகம் 3 அதிகாரம் 20 வசனத்துக்கு நாம் கடந்து வரும்போது, செப்பனியா புத்தகமு 3 அத்தியாயములో 17 వాక్యములోనికి మనం తిరిగి వచ్చినప్పుడు, 3:20. నీ దేవుడైన యెహోవా నీ మధ్య ఉన్నాడు, ఆయన శక్తిమంతుడు, ఆయన మిమ్మల్ని రక్షించును. 3:20 లాస్ట్ వర్స్. ఆ కాలమున మీరు చూచుండగా నేను మిమ్మల్ని చెరలో నుండి రప్పించి మిమ్మల్ని సమకూర్చిన తర్వాత మిమ్మల్ని నడిపింతును. నిజముగా భూమి మీద ఉన్న జనులందరి దృష్టికి నేను మీకు ఖ్యాతిని మంచి పేరును తెప్పింతును. ఇదే యెహోవా వాక్కు. అక్కాలత్తిలే ఉంగలై కూటి కొండ వరవేన్, అక్కాలత్తిలే ఉంగలై సేత్తు కొల్లవేన్, ఉంగల్ కన్ కాణ నాన్ ఉంగల్ సిరయిర్పై తిరుపం పోదు, భూమిలుల్ల సహల జనంగలుకులం நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். At that time will I bring you again, even in the time that I gather you, for I will make you a name and a praise among all people of the earth when I turn back your captivity before your eyes, said the Lord. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு ஸ்தோத்திரமுலு. If you consider the number of Nobel prizes the Jews have won, யூதர்கள் சம்பாதித்த அல்லது பெற்றுக்கொண்டதான நோபல் பரிசுகளின் எண்ணிக்கையை நீங்கள் எடுத்துக்கொண்டால், ఈ యొక్క యూదులు పొందినటువంటి ఈ యొక్క కితాబును గురించి మనం చూసినప్పుడు, till 2019 892 persons have got Nobel prizes. 2019 ஆண்டு வரைக்கும் நோபல் பரிசு பெற்றவர்களினுடைய மொத்த எண்ணிக்கை 892.
2019 వరకు వారు పొందుకున్నటువంటి బిరుదులను గురించి మనం చూసినప్పుడు 219 జూస్ మేక్ ఓన్లీ 0.2% ఆఫ్ ద పాపులేషన్ ఆఫ్ ద వరల్డ్ ముళు ఉలగతిన్ జనతుగయిల్ యూదర్గల్ 0.2% మాత్రమే ఇరుకరార్గల్ వారు ప్రపంచం అంతటిలో కూడా యూదులను వారు 2% మాత్రమే ఉంటున్నారు బట్ they have won almost 201 Nobel prizes anal ottumotha Nobel parisugalil yerakuriya 201 Nobel parisugal yudargalal perapattirukirathu aithe vit annittilo kuda 2003 birudalanu kuda yudala dwara varu pondiyunnaru I'll bring them name and fame among the nations naan avargalai bhoomiyil ulla sagala janangalukkullum keerthiyum pugalchiyumaga vaippen నేను భూమి మీదనున్న జనులందరి యొక్క దృష్టిలోను ఖ్యాతిగాను వారికి మంచి పేరును కూడా కలుగు చేయుదును When it is mentioned in the word of God about divine healing about healing of our body about healing of our soul it is true and it will take place when you believe if thou wouldst believe thou should see the glory of God ఇదే దేవునుడి వసనతిల్ నమ్ముడియ శరీరత్తుకుం నమ్ముడియ ఆత్మావుకుం தெய்வீக சுகத்தை கர்த்தர் கொடுக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் அந்த தேவனுடைய வசனத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கும் போது நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் இதே தேவனுடைய யொக்க வாக்கியமு அன்னதி మన యొక్క శరీరమునకు కావలసినటువంటి దైవికమైనటువంటి స్వస్థతను కూడా కలుగు చేయుదునని చెప్పబడి ఉన్నవి దానిని మీరు విశ్వసించినట్లయితే ఆ యొక్క స్వస్థతను మీ శరీరములో పొందగలరు టేక్ గాడ్ బై హిస్ వర్డ్ Believe the word of God as it is and these words will perform wonders and miracles in your life devan tammudiya vaathinpadi seivar endru neengal avarai appadiye viswasithu avarudaiya vaarthai neengal ullapadiye yetchukolveergalanal indha devanudaiya vaarthaiyanadu ungaludaiya jeeviyathil arpudangaliyum adhisayangaliyum nichayamagave nadappikkum devudu thanaiyaka vaakkula dwara ayana nichayamaga naayaka jeevithamalo cheyunu ani meer viswasamato deenini angikarinchinatlayite mee yokka jeevithamalo adbhutamulu swasthathalu kuda kalugunu history has recorded a particular story it is a true story சரித்திரம் ஒரு கதையை இப்படி பதிவு செய்திருக்கிறது அது ஒரு கதை அல்ல உண்மை சம்பவம் வ்ராயபடியுன்னவி There was a person who was convicted for one of his faults and they gave him capital punishment தன்னுடைய ஒரு தவறுக்காக குற்றவாளி என தீர்மானிக்கப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு மனிதன் இருந்தான் తన యొక్క తాను చేసినటువంటి తప్పిదము నిమిత్తము అతడు దోషిగా నిరూపింపబడి అతనికి మరణ శిక్ష విధింపబడి ఉండెను అండ్ ఇట్ వాస్ ద ప్రిన్స్ హూ వాస్ గివెన్ ఛార్జ్ టు ఆర్డర్ హిస్ ఎగ్జిక్యూషన్ ఇవనుడియ మరణ దండనయ ఇవనుడియ మరణ దండనయ మేర్పార్వయిడుంబడియాగ ఒరు ఇలవరసనకు పొరుపు కొడుకబట్టిరుందది ఈ యొక్క మరణ శిక్షను కూడా విధించి నిమిత్తము దానిని తుది తీర్పు నిమిత్తము అతని యొక్క పై వ్యక్తికి ఇవ్వబడి ఉండెను దెన్ వెన్ హీ వెంట్ టు దట్ చాపింగ్ బ్లాక్ వెన్ హీ వెంట్ టు ప్లేస్ హిస్ హెడ్ దేర్ ద ప్రిన్స్ ఆస్క్డ్ హిమ్ వాట్ ఇస్ యువర్ లాస్ట్ విష్ అవన్ சிறைச்சேதம் பண்ணப்படுகிற அந்த இடத்தில் போய் தன்னுடைய தலையை குனியும் போது இளவரசன் அவனை பார்த்து கேட்டான் உன்னுடைய கடைசி ஆசை என்ன அத்தடு அத்தனை உரி தீசினப்படு ஆயக்க வேலையிலோ கூட ஆயக்க ராஜு காரு அத்தனை சூசி நீ யொக்க ஆக்கறி கோரிக்கை ஏன்டினி அத்தனை அடிக்கணும் எனக்கு ஒரு கப் தண்ணீர் வேண்டும் என்று இந்த குற்றவாளி சொன்னான் ஆயக்கா தோஷி நாக்கு நீலு காவாலி அனி அடிகேனும் When he got that water his hands were trembling அவன் அந்த கப் தண்ணீரை பெற்றுக்கொண்ட போது அவனுடைய கைகள் மிகவும் நடுங்கிக் கொண்டிருந்தது ஆயக்கா கப்பிலோ உள்ளட்டுண்டி நீலுன்னு கூட அதனி చేతులో పుచ్చుకొనినప్పుడు அதனிக చేతులు కూడా వణుకుచు ఉండెను Then the prince told him take me by my word you will not be executed till you drink the last drop of water இந்த இளவரசன் அவனை பார்த்து சொன்னான் நான் சொல்லுகிற வார்த்தையை நீ அப்படியே நம்பு நீ அந்த தண்ணீரின் கடைசி சொட்டு தண்ணீரை குடித்து தீர்க்கும் மட்டும் நீ சிறைச்சேதம் பண்ணப்பட மாட்டாய் ஆயக்க ராஜுகாரு ஆயக்க தோஷினி தோஷினி கூட சூசி இலாவினா செப்பினோ நேன் செப்புச்சுன்னட்டு ஆ யொக்க மாட்டனு கூட நீ விஸ்வசிச்சுமு ஆ யொக்க கப்பலோ உன்னட்டு நீரு ஆ யொக்க நீர் அந்தட்டினி கூட த்ராகு வரக்கு நீக்கு உரி சிக்ஷ வேயபடது He poured the water on the ground இந்த குற்றவாளி உடனே அந்த கப்பில் இருந்த தண்ணீரை தரையில் ஊற்றி விட்டான்
ఈ యొక్క ఉరి తీయబడబోచున్నటువంటి ఈ యొక్క వ్యక్తి అయితే ఆ యొక్క కప్పులో ఉన్నటువంటి నీళ్లను నేల మీద అతడు పోసివేసెను. They could not take all the water out and then he was asked to go. அவர்களால் அந்த தண்ணீர் முழுவதையும் மறுபடியும் சேகரிக்க முடியவில்லை. எனவே அவனை விடுதலை செய்து நீ போ என்று சொல்லிவிட்டார்கள். அத்தடு கிரிந்த பாரி போசினட்டுவண்டி ஆ யொக்க நீலுனு கூட வரந்தரும் கூட சமகூர்ச்சலேக்க போயினாரு. If an unrighteous king or a prince can keep his word, how much more our Lord of Lords and King of Kings and the righteous judge will be able to do for us. ஒரு அநீதியுள்ள ராஜா அல்லது இளவரசன் தான் சொன்ன வார்த்தையை காத்து அதன்படியே செய்வான் என்றால் ராஜாதி ராஜாவும் கத்தாதி கத்தரும் நீதியுள்ள நியாயாதிபதியுமாய் இருக்கிற நம்முடைய தேவன் தம்முடைய வார்த்தையின்படி செய்வது எவ்வளவு அதிக நிச்சயமாய் இருக்கிறது. ஆயக்க அநீதி மந்துடையினட்டுவண்டி ஆயக்க நியாயாதிபதி என்னட்டு ராஜுகாரு தான் செப்பினட்டுவண்டி ஆயக்க வாக்குன பட்டி அதனை செயதலுச்சுக்கணும் கோரினட்லயே மன யொக்க நீதி மந்துடையினட்டுவண்டி நியாயாதிபதி అయినటువంటి యేసు తను చెప్పినటువంటి వాక్కులను నెరవేర్చటలో ఆయన ఎంత శ్రద్ధ కలిగి ఉండగలడు. టేక్ గాడ్ బై హిస్ వర్డ్ హు విల్ ఫర్గివ్ ఆల్ యువర్ ఇనిక్విటీస్ అండ్ హు విల్ హీల్ యు ఆఫ్ ఆల్ యువర్ సిక్నెసెస్. தேவனுடைய வார்த்தை சொல்வதின் அடிப்படையில் நீங்கள் தேவனை அப்படியே விசுவாசியுங்கள். அவர் உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உங்கள் நோய்களை எல்லாம் குணமாக்குவார். தேவனுடைய செப்புச்சின்னட்டு ஆயக்க வாக்குகளும் அலாகனே மீரு விசுவாசிச்சினட்லயே ஆయన మీ యొక్క దోషములు అన్నిటిని కూడా క్షమించి మీ యొక్క రోగములను కూడా బాగు చేయగలడు. Dear children of God, you must understand that we are not speaking theory, we are experiencing this divine healing, divine strength and divine health day after day in our spiritual life. அருமையான தேவனுடைய ஜனமே, நாங்கள் ஏதோ வெறும் தத்துவங்களை அல்லது கொள்கையை பேசவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வீக சுகத்தையும் தெய்வீக ஆரோக்கியத்தையும் தெய்வீக பலனையும் நாங்கள் எங்களுடைய ஜீவியத்திலும் சரீரத்திலும் ஒவ்வொரு நாளும் அனுபவித்துக் கொண்டு வந்து அந்த அனுபவத்தின் அடிப்படையில் பேசுகிறோம். பிரியமையினவர்களாரா, మేము ఏదో తత్వములను గూర్చి మేము మాట్లాడుచున్నామని మీరు అనుకునుకండి. మా యొక్క జీవితంలో దైవిక స్వస్థతను గూర్చి దేవుని యొక్క శక్తిని మేము అనుభవించుచున్నాము, కాబట్టి దానిని గూర్చి మీకును బోధిస్తున్నాము. మై ఫ్యామిలీ హస్ ఎ లాంగ్ హిస్టరీ ఆఫ్ సిక్నెసెస్ బట్ గాడ్ ఆల్వేస్ బ్రాట్ us out. என்னுடைய குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் என்னுடைய குடும்ப சரித்திரத்தை பார்த்தால் அநேகருக்கு பல வியாதிகள் இருந்தது, ஆனால் தேவன் எங்களை அந்த வியாதிகளில் இருந்து விடுவித்தார். நாயக குடும்ப சரித்திரனு குறிச்சி கவனிச்சினட்லயே நாயக குடும்பமுலோ உள்ள வாரந்தரி கூட அநேக விதமில்லைனட்டுவண்டி வியாதுலு கலிகி உண்டேனு, ஐனா இக வியாதி அன்னிட்டிலோ நுண்டி தேவுடு சஸ்தபரிச்சேனு. In 60s my mother had a tumor in her stomach. 1960s என்னுடைய தாயாருக்கு வயிற்றில் ஒரு கட்டி இருந்தது. 1960 మా యొక్క తల్లి గారి యొక్క కడుపులో కూడా ఒక గడ్డ కలిగి ఉండేను. So that was a time when Reverend Oral Roberts was conducting a healing ministry in Bombay. அந்த நாட்களில் ரெவரண்ட் ஓவன் ராபர்ட்ஸ் அவர்கள் பாம்பே பட்டணத்தில் ஒரு சுகமாக்குகிற கூட்டத்தை நடத்தி கொண்டிருந்தார். ఆయక సందర్భములో ఒక దైవ సేవకుడైనటువంటి వ్యక్తి బాంబే ప్రదేశములో కూడా స్వస్థపరచినటువంటి మహాసభలను జరుగుచూ ఉండెను. హిస్ మినిస్ట్రీ వాస్ బ్రాడ్కాస్ట్ ఆన్ టీవీ అండ్ రేడియో అండ్ సో ఆన్. అంద నాట్కలిల్ అవరుడియ ఊడియతై తొలైకాచిలుం రేడియోవిలుం ఒలిబరపువార్గల్. ఆయక దినములో కూడా ఆయన యొక్క పరిచర్యను గూర్చియు ఆ యొక్క మహాసభలను గూర్చి టెలివిజన్ ద్వారా పలు విధములైనటువంటి ప్రసారములతో కూడా తెలుపబడుచుండెను. Those days we didn't have TV, we had only radio at home. அந்த நாட்கள் எங்களுடைய வீட்டிலே டிவி இருக்கவில்லை, வானொலி பெட்டி மாத்திரம் இருந்தது. ஆயக்க தினமலோ மா யொக்க இன்டிலோ டிவி அனுனதி லேக்குண்டா உண்டேனு, அயிதே ரேடியோ மாத்திரமே கலிகி உண்டேனு. And he was mentioning, is there anyone who is sick, place your hands on your TVs and radios and I will pray for you and the Lord will heal you. அவர் இப்படி சொல்லிக் கொண்டிருந்தார், உங்களுடைய வீடுகளில் யாராவது வியாதியா இருக்கிறீர்களா, இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன், உங்களுடைய தொலைக்காட்சி பெட்டியின் மீதோ அல்லது வானொலி பெட்டியின் மீதோ நீங்கள் உங்கள் கைகளை வையுங்கள், கர்த்தர் உங்களை சுகமாக்குவார் என்று சொன்னார். ஆயினா ஈ விதமாக செப்புச்சு உண்டேனோ மீ யொக்க ரோகமலோ நுண்டி எந்த மந்தி சஸ்தத பொந்தகோருச்சுன்னாரோ மீரந்தரு கூட டிவி முந்துனு ஆ யொக்க ரேடியோ முந்து மீ யொக்க அஸ்தமலனு கூட உஞ்சுடி தேவுடு இப்படி மிமனு சஸ்தபரிச்சனி செப்புனு. இட் வாஸ் பிராட்காஸ்ட் அபவுட் 1000 கிலோமீட்டர்ஸ் அவே இன் பெங்களூர். நாங்கள் இருந்ததோ பாம்பேயிலிருந்து ஏறக்குறைய 1000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற பெங்களூர் பட்டணத்தில்.
మేము నివసించుచు ఉన్నది బాంబే పట్టణము నుండి 1,000 కిలోమీటర్ల దూరంలో కూడా మేము నివసించుచు ఉంటిమి. She placed her hands on the radio and she was healed instantly. என்னுடைய தாயார் விசுவாசத்தோடு அந்த வானொலி பெட்டியின் மேல் கை வைத்தார்கள். அவர்கள் உடனடியாக சுகத்தை பெற்றுக் கொள்ளவும் செய்தார்கள். மாயக்க தள்ளிகார அயிட்டே ஆயக்க மாட்டலோடு விசுவசிச்சு ஆயக்க ரேடியோ மீத தன் యొక్క చేతులను ఉంచి ఉన్నారు. వెంటనే ఆమె స్వస్థతను కూడా పొంది ఉన్నారు. Later she lived for more than 40 years and she died when she was 74 years old. அதற்கு பிற்பாடு ஏறக்குறைய 40 ஆண்டுகள் அவர்கள் உயிரோடு வாழ்ந்து 74 வயதில் தான் மரித்தார்கள். தானி தருவாத தாதாப்பு வாரு 40 சமச்சரமலு வாரு ஜீவமத்தோ கூட உண்டி 70 வாரு சனிப்போயின்னாரு. She was 74 years old. 74 சமச்சரமல சனிப்போயின்னாரு. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். The word of God is alive even today, you must understand. தேவனுடைய வார்த்தையானது இன்றைக்கும் ஜீவனுள்ளதாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வாக்கியமலோ அனனதி நேற்றுக்கினி சஜீவமகலதிகா உள்ளதனி மீரந்தரும் கூட தெரிந்துகொள்ளவேண்டும். My sister, when she was about 8 or 9 years old, she had some problem. We don't know what that problem was. Morning she would get up with her face bloated up. என்னுடைய சகோதரி ஏறக்குறைய 8 அல்லது 9 வயதுடையவர்களாக இருக்கும் போது அவர்களுக்கு என்ன பிரச்சனை என்றே சொல்ல தெரியாத அளவுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. காலையில் எழுந்திருக்கும் போது அவர்களுடைய முகம் மிகவும் வீங்கினதாக காணப்படும். நாயக்கா சகோதரிகளோ ஒரு சகோதரிக்கு ஆமேக்கா 8-9 சமச்சரமல்லோ ఉన్నప్పుడు ఆమెకు ఏ సమస్య ఉన్నదని ఆమెకే తెలియదు. అయితే ఉదయ కాలమందు లేచినప్పుడు ఆయన శరీరం అంతా కూడా వాసిపోయి ఉండును. We don't know what that problem is. Probably it was a serious sickness, but God healed her of her ailment, and now more than 55 years has passed by and she is serving God now. அந்த சகோதரிக்கு என்ன வியாதி என்று எங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. எங்களுக்கு தெரிந்ததெல்லாம் அது ஏதோ பயங்கரமான வியாதி என்பது மட்டுமே. ஆனால் கர்த்தர் அவர்களை சுகமாக்கினார். இப்பொழுது அந்த சம்பவம் நடந்து ஏறக்குறைய 55 ஆண்டுகள் ஆகிவிட்டது என்று நினைக்கிறேன். இன்றைக்கும் அவர்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அம்மாயக்கா சகோதரியிலோ உன்னட்டு ஆ யொக்க வியாதி எட்டுவண்டி வியாதி அனைதி மேము మాకు తెలియకుండా ఉండెను. అందులో నుండి ఏ విధముగా విడుదల పొందాలనేది సమస్య కూడా మాకు తెలియదు. అయినప్పటికీ దేవుడు ఆమెను స్వస్థపరిచి ఉన్నాడు. ఇప్పుడు దాదాపు 55 ఏండ్లు ఆమె సేవకు సేవ చేస్తూ ఉండేది. I don't want to mention much about my own sickness. I can say boldly that the Lord is my healer and he has healed me of many of my sicknesses. என்னுடைய சொந்த வியாதிகளை குறித்து நான் அதிகமாக பேச விரும்பவில்லை. ஆனால் நான் தைரியமாக சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால் என்னுடைய சரீரத்தில் अनेक வியாதிகளை நான் எதிர்கொண்டிருக்கிறேன். ஆனால் கர்த்தர் அந்த எல்லா வியாதிகளையும் சுகமாக்கி இருக்கிறார். நாயகா நாக்கு கலங்கினటువంటి வியாதிகளை குறித்து அதிகமாக நான் చెప్పదలచుకోలేదు. నేను చెప్పినటువంటి కార్యం ఏంటంటే నా శరీరములో కలిగినటువంటి వ్యాధుల అన్నిటిలో నుండి దేవుడే నన్ను స్వస్థపరిచి ఉన్నాడు. In 2014 when I was serving the Lord in Nagaland, I had a serious heart problem. 2014 ஆம் ஆண்டு நாகாலாந்து மாநிலத்தில் நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்து கொண்டிருந்த போது எனக்கு ஒரு தீவிரமான இருதய பிரச்சனை உண்டானது. 2014 சமச்சரமலோ நேனு நாகாலாந்து பிரதேசமலோ கூட நேனு சேவ చేస్తూ ఉన్నప్పుడు నా యొక్క హృదయములో కూడా హృదయ వ్యాధి అనే వ్యాధితో నేను కష్టపడుచు ఉంటిని. I could feel that my heart was giving up. என்னுடைய இருதயம் சோர்ந்து போகிறது என்பதை என்னால் உணர முடிந்தது. நாயக்க ஹிருதயமும் சமசில்லி போட்டனு நாவலன நான் கிரகிச்சகலிகி உண்டானு. Not for weeks, for months I was not able to speak, I was not able to preach. சில வாரங்கள் அல்ல பல மாதங்கள் என்னால் சரியாக பேச முடியவில்லை. என்னால் பிரசங்கம் பண்ண முடியவில்லை. கொன்னி வாரமல காது கொன்னி நெரளோகா నేను మాట్లాడలేనిటువంటి స్థితిలోను నేను స్వస్థత లేని వానిగా ఉంటిని. The devil also started playing tricks. பிசாசும் கூட அவன் தந்திரமாக என்னோடு விளையாட ஆரம்பித்தான். அப்பவாதி கூட நாதோ குயிக்திதோ கூட அதோடு நாதோ கொட்லாடி உன்னாடு. Put your lives right, your ministry is over. உன்னுடைய ஜீவியத்தை சரிபடுத்திக்கொள், உன்னுடைய ஊழியம் முடிந்து விட்டது அவன் என்று அவன் என்னோடு பேசினான். நீ யொக்க ஜீவிதாணி நீ சரி చేసుకొనుமோ நீ யொக்க சேவா முகிம்பபடியுனதனி நாதோ மாட்லாடேனும். Dear child of God, sometimes you may be a believer, you may be a servant of God, don't buy what the devil tells you.
அருமையான தேவனுடைய ஜனமே, நீங்கள் ஒருவேளை ஒரு தேவனுடைய பிள்ளையாக விசுவாசியாக இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் தேவனுடைய ஊழியக்காரராகவோ ஊழியக்காரியாகவோ இருக்கலாம். பிசாசு உங்களிடம் பொய்களை விற்க முற்படுவான். நீங்கள் அவைகளை நம்ப வேண்டாம், அவைகளை வாங்க வேண்டாம். பிரியமைனா தேவினி பிட்டலாரா, మీరు ఒకవేళ దైవ సేవకులుగా ఉండవచ్చు, విశ్వాసులుగా ఉండవచ్చు, అయితే అపవాది అనేవాడు అబద్ధమును కూడా నమ్మించినట్లుగా చేయను, అయినా ఆ అబద్ధాన్ని మీరు నమ్మకండి. There was a workers meeting and a servant of God was started prophesying. ஒரு ஊழியக்கார கூட்டத்தில் நான் இருந்தேன். ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பித்தார். ஒரு சேவகுல యొక్క கூட்டமலோ கூட ஒரு சேவகுడు అతడు ప్రవచనము కూడా చెప్పుటకు ప్రారంభించెను. Who told you that you are going to die? நீ மறிக்க போகிறாய் என்று உனக்கு யார் சொன்னது? நீவு சனிபோவு சொன்னாவனி நீக்கு எவரு செப்பி உன்னாரு? Did I tell you that you will die? நீ மறிக்க போகிறாய் என்று நான் உனக்கு சொன்னேனா? நீவு சனிபோவு சொன்னாவனி நேனு நீக்கு செப்பி உண்டேனா? Then I understood that it was the deception of the devil. அதற்கு பிற்பாடுதான் நான் புரிந்து கொண்டேன், இதுவரைக்கும் என்னோடு பேசிக் கொண்டிருந்தது அது பிசாசின் தந்திரம் என்று. அப்படே நேனு கிரகிச்சகலிகியுன்னானு, இந்தவரைக்கும் நாதோ கூட மாட்லாடுச்சு உன்னதி அதோடு அபவாதியாயுன்னாடனி. I started confessing the word of God. நான் அப்பொழுதிலிருந்து தேவனுடைய வார்த்தையை அறிக்கை செய்ய ஆரம்பித்தேன். நேனு அப்படி நுண்டி தேவுனி யொக்க வாக்குலனு கூட நேனு ஒப்புக்கொள்ள செய்யச்சு உண்டேன். I shall not die, I shall live and declare the works of the Lord. நான் சாகாமல் பிழைத்திருந்து தேவனுடைய செய்கைகளை விவரிப்பேன் என்ற வார்த்தையை நான் அறிக்கை செய்ய ஆரம்பித்தேன். நேனு சனிபோகுண்டா ஜீவமுதோ கூட தேவுனி యొక్క சேவను చేయగలనని నేను విశ్వాసముతో కూడా ఒప్పుకొని చేయించు ఉంటిని. 6 years have passed by. God has kept me hale and healthy even today. அந்த சம்பவம் நடந்து 6 ஆண்டுகள் கடந்து விட்டன. இன்றைக்கும் தேவனை திடகாத்திரமாக ஆரோக்கியமாக வைத்திருக்கிறார். ఆ యొక్క సంఘటనలు జరిగి నేటికి 6 సంవత్సరములు అవుచున్నవి, అయినా నేటికి నీ దేవుడు నన్ను ఆరోగ్యకరంగా స్వస్థతతో కూడా ఉంచి ఉన్నాడు. There is power in the name of Jesus. There is power in the word of Jesus. There is power in the promises of God. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் வார்த்தைகளில், தேவனுடைய வாக்குத்தத்தங்களில் வல்லமை அடங்கி இருக்கிறது. இயேசு యొక్క நாமములోను, இயேசு యొక్క வாக்குலోను, இயேசு యొక్క சக்தியிலோ కూడా స్వస్థత శక్తి కలిగి ఉన్నది. If thou wouldst believe, thou should see the glory of God. நீ విశ్వసిస్తால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீவு విశ్వసించినట్లయితే దేవుని యొక్క మహిమను చూచెదవు. Sometime back I came across an interesting story. சில நாட்களுக்கு முன்பாக ஒரு சுவாரஸ்யமான கதையை அல்லது சம்பவத்தை நான் படிக்க நேர்ந்தது. கொன்னி தினமுலக்கு முனுப்பு నేను ఒక సంఘటన గురించి నేను చదివి ఉన్నాను. It's not a story, it is something true. இது ஒரு கதை அல்ல, இது உண்மையாய் நடந்த சம்பவம். இது கதை காது, நிஜமாக జరిగినటువంటి సంఘటన. This took place in a place called Phnom Penh in Cambodia. கம்போடியா நாட்டில் உள்ள Phnom Penh என்கிற இடத்தில் நடந்த சம்பவம். In a place called Phnom Penh in Cambodia. Phnom Penh ane Cambodia deshamlo jariginatundi sanghatana. This took place in 1993. I'm mentioning these things to say that Bible is not a book which is outdated. The word of God is working even today. Word of God has got life even today. Vedam oru kaalavadiyana pustagam alla. தேவன் இன்றைக்கும் கிரியை செய்கிறார். தேவனுடைய வார்த்தைக்கு இன்றைக்கும் வல்லமை இருக்கிறது என்பதை நிரூபிக்கும்படியாக தான் இப்படிப்பட்ட சம்பவங்களை நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். தேவன் யொக்க பைபிள் கிரந்தம் அன்னது கணிப்பிச்சினட்டுவண்டி புஸ்தகமும் காது, இது தேவன் யொக்க வாக்கியமலு அன்னது చూడగలిగినటువంటి புஸ்தகமாய் உள்ளவி. இந்த நிமித்தமே தேவుడు చేసినటువంటి కార్యములను నేను ముందు ఉంచుచున్నాను. The name of a person was Kevchon. அந்த நபருடைய பேர் கெம்சோ. Kevchon. Though he was only 40, because of his sickness, he appeared to be 70 year old. Kevchon என்கிற இந்த மனிதர் 40 வயதுடையவர்தான். அவருடைய வியாதியின் நிமித்தமாக ஏதோ 70 வயதான ஒரு நபரை போல அவர் தோற்றம் அளித்தார். கேப்சோன் அனே வக்தி 40 సంవత్సరములు கலிகின வக்திகா உண்டேను. ఆ యొక్క வியாதி நிமித்தமே அதனை చూసినప్పుడు 70 ఏళ్ళ నిండిన వ్యక్తిగా కనబడెను. They didn't know what sickness it was. They tried witchcraft, herbal medicines, but it became worse. அவருடைய வியாதி எப்படிப்பட்ட வியாதி என்று யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவர்கள் நாட்டு மருந்தை நாடினார்கள், மந்திரவாதத்தையும் நாடினார்கள். ஆனால் இவருடைய நிலைமை மேலுக்கு மேலும் மோசமடைந்து கொண்டே இருந்தது.
అతని కలిగినటువంటి వ్యాధి దేని వలన కలిగి ఉన్నదని తెలియకుండా వారు పలు విధములైనటువంటి మంత్రములను నాటు వైద్యములను కూడా వారు వాడి ఉన్నారు. ఫైనలీ హీ వాస్ పారలైజ్డ్ అండ్ బై నవంబర్ 1993 హీ పాస్డ్ అవే ఆల్సో. కడైసిల్ అవర్ వాదతినాల్ ముడకపట్టు నవంబర్ మాదం 1993 అవర్ మరితు విటార్. అతడు చివరిగా ఆ యొక్క వ్యాధి ముదిరేటటువంటి స్థితిలో కూడా నవంబర్ నెలలో కూడా అతడు చనిపోయి ఉన్నాడు. ద ప్రీస్ట్ కేమ్ అండ్ చెక్డ్ హిస్ బాడీ. మరితువర్గల్ వందు అవరుడియ ఉడల్ ప్రీస్ట్ అండ్ ప్రీస్ట్ వందు అవరుడియ ఉడలై పరిశోధித్து பார்த்தார். ఆ యొక్క ప్రీస్ట్ అన్న వారు ఆయన ఎద్దుకు వచ్చి ఆయన శరీరమును కూడా పరిశోధించి చూసినారు. దే సెడ్ హిస్ డెడ్ అండ్ గాన్ and we will have to take boards from the floor of your house to make a coffin. ivar marithu vittar ivarude uyir pirindu vittathu ungalude veetinude tharayilirundhu sila palagaigalai eduthu dhaan ivarku savapettiye seiya vendum endru and the priest alaga and the padriya sonnar. ha itadaithe chani poyunnadu athanilo unnatundi pranam athani vidichi poyunnadu ganuka itanni paathi pettu nimittamu mee yokka intlo unnatundi palakalato kuda itaniki pettini tayaru cheyalani ayaka priest garu cheppinaru. the following day was the burial service also. அடுத்த நாள் இவருடைய அடக்க ஆராதனை நடக்க வேண்டியதா இருந்தது. மறுசட்டு தினமந்தே இத்தனைக்கு பூஸ்தாபன ஆராதனை ஜெரப்பவலிசி உண்டேனோ. அபவுட் டூ வீக்ஸ் பேக் சம் கிறிஸ்டியன்ஸ் ஹட் கம் டு திஸ் ஹவுஸ் அண்ட் தே ஹட் ஸ்போக்கன் அபவுட் ஜீசஸ் அண்ட் திஸ் கெவிச்சோயின்ஸ் வைஃப் ஹட் கிவன் ஹர் ஹார்ட் டு ஜீசஸ். இந்த சம்பவம் நடப்பதற்கு 2 வாரங்களுக்கு முன்னதாக சில கிறிஸ்தவர்கள் இந்த கேவ்சோனுடைய வீட்டுக்கு வந்திருந்தார்கள். அவருடைய மனைவி அவர்கள் சொன்ன சுவிசேஷத்தை கேட்டு இயேசுவை தன்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருந்தார். ఈ యొక్క సంఘటనలు జరిగి 2 వారములు తరువాత ఆ యొక్క కేప్చోన్ అనే ఇంటికి దేవుని యొక్క సువార్తను చెప్పినటువంటి సువార్తికులు వచ్చి ఉన్నారు. అయితే దేవుని యొక్క వాక్యములను చెప్పినప్పుడు అతని యొక్క భార్య గారు విశ్వసించి దానిని అంగీకరించెను. ఆఫ్టర్ హిస్ వెన్ దే హర్డ్ అబౌట్ ద డెత్ దే అగైన్ కేమ్ బ్యాక్ అండ్ స్పోక్ అబౌట్ the resurrection of Lazarus. Suvisesham arivithavargal ivarude maranathai kurithu kelvi patta bodhu marubadiyum inda veettukku vandu Lazaruvin uyirodu elupapatta andha sambhavathai kurithu pesinargal. Iyaka suvarthanu amiga prakadinchinatundi varu athanika marana samacharamunu kuda vinina tarvata athanika intiki vachi Lazaru maraninchinatundi Lazarunu ye vidhamuga athanni bratikinchunado ayaka suvarthanu ame intiki teesukochinaru. In the night she and her sister cried unto God, Lord, you alone are my hope. I believe that you are able to raise up my husband. அன்றைக்கு இரவு இந்த சகோதரனுடைய மனைவியும் அந்த மனைவியின் சகோதரியுமாக கர்த்தரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஆண்டவரே, நீர் ஒருவரே எங்களுடைய நம்பிக்கை. இந்த என்னுடைய புருஷனை உயிரோடு எழுப்பவுமால் முடியும் என்று சொன்னார்கள். ஆயக்கா சுவார்த்த செப்பிடக்கு வச்சினட்டு வாரித்தோட கலிசி தன் யொக்க பாரிய பிரபுவா நீவே மா யொக்க ஒகே ஒக்க நிரீட்சணையுன்னாரு நீ எந்த நம்பிக்கை இச்சுச்சுனாமு காபட்டி மா யொக்க பர்த காரணி மீரு பிரதிகின்சண்ட அனி பிரார்த்தின்செனு. As soon as she started praying, he sat and then he said, where am I? What am I doing here? இவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்த உடனேயே மரித்து போயிருந்த மனுஷன் எழும்பி உட்கார்ந்து விட்டான். எனக்கு என்ன நடந்தது, நான் எங்கே இருக்கிறேன் என்று பேச ஆரம்பித்தான். இவ்விதமாக வீரு பிரார்த்தின வெண்டனே மரணிச்சினட்டு வக்தி அத்தடு பிராணமத்தோ கூட லேச்சி கூர்ச்சுனி உன்னாடு வாரித்தோ கூட பிரசனிச்சாடு நாக்கு ஏமி சம்பவிச்சினதனி. நான் பசியா இருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுங்கள் என்று கேட்டான். நேனு ஆக்கலிதோ கூட உன்னானு கனக நாக்கு போஜனம் பெட்டடி அனி ஆஹாரம் அடிக்கி உன்னாடு. இட் இஸ் சோ வார்ம் ஹியர், லெட் மீ சிட் அவுட்சைட். இங்கே மிகவும் புழுக்கமாக இருக்கிறது, நான் சற்று வெளியே காற்றோட்டமாக போய் உட்காரட்டுமா என்று கேட்டான். விசுகுகா உன்னது காபட்டி சமட்ட கலுகுச்சுன்னது, நேன் பைட்டுக்கு வெள்ளி விஸ்ராந்தி தீசுக்குந்துனனி அதன் அடிகுன்னாடு. She did not, his wife did not think that it was 3 o'clock in the morning. She went to her neighbor's house, started to bang the door and said, my husband is alive. அதிகாலை 3 மணி அப்பொழுது
இவ்வளவு அதிகாலை என்று கூட அந்த சகோதரி யோசிக்காமல் பக்கத்தில் இருக்கிறவர்களுடைய வீட்டுக்கெல்லாம் போய் கதவை தட்டி என்னுடைய கணவன் உயிரோடு எழும்பி விட்டார் என்று உரத்த சத்தமாய் சொல்ல ஆரம்பித்தார்கள். வெண்டனையாயக்க சகோதரி சுட்டுப்பக்கல உண்டி இன்றி யொக்க தலுப்புலன்னிட்டு கூட ஆமே தட்டி வரந்தரணி கூட ஈ விதமாக லேப்பியுனதி நாயக்க பர்த்த காரு பிரதிக்கி உண்ணாரணி. To cut the story short, சுருக்கமாக இந்த சம்பவத்தை சொல்ல வேண்டுமானால் சொல்லுகிறார்கள் இவர் கெவ்சோன் அல்ல, இது அவருடைய ஆவியா இருக்கும் என்று சொன்னார்கள். பிராணமத்தோ கூட பிரதிக்கினட்டு ஈ யொக்க கெப்சோன் சூசி சுட்டுப்புறக்கல வாரு இலாகன செப்பினாரு இத்தடு கெப்சோன் காது இத்தனை யொக்க ஆத்ம கலிகி உண்டாடனி. And later he also accepted Christ and he became a gospel worker. பின்னர் அந்த சகோதரனும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் ஒரு சுவிசேஷ ஊழியராக மாறினார். தானி தர்வாத ஆயக்க சகோதரரு கூட பிரபுவైన இயேசு கிறிஸ்துவை அங்கீகரించి அதரோ గొప్ప సువార్తికుడగా మారియున్నాడు. Heaven and earth will pass away, my word will not pass away. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒரு காலம் ஒழிந்து போகாது. பூமி ஆகாசமலு நசிஞ்சு போ சின்னப்படகினி நாயக வாக்கியமலு என்னடகினி கதிஞ்சவு. Body has got so many sicknesses. சரீரத்துக்கு பல வியாதிகள் அதில் அடங்கி இருக்கிறது. சரீரமலோ பலவிதமலைனட்டுண்டி வியாதுலு இமிடியுனதி. There is sickness for the tongue. நாக்கிலே வியாதி உண்டு. Sickness for the tongue. நாலுகளோ கூட வியாதி கலி உண்டாம். There is sickness for the body, there is sickness for the soul and so on. சரீரம் முழுமைக்கும் வியாதிகள் உண்டு, ஆத்மாவுக்கும் வியாதி உண்டு. சரீரம் அந்தடிலோனு ஆத்மலோனு வியாதி கலிகி உண்டாம். But I'd like to mention about only two sicknesses today. இன்றைக்கு இரண்டு வியாதிகளை குறித்து மாத்திரம் நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஈ ஒக்க ராத்திரி சமயம் வந்து ரெண்டு வியாதுலனு குறித்து மாத்திரமே நான் செப்பபோச்சுனானு. First, all our sins or our iniquities must be forgiven. முதலாவதாக நம்முடைய எல்லா பாவங்கள் அல்லது நம்முடைய எல்லா அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். மொட்டை முதட்டா மனையக்க பாபமலு தோஷமல் அந்நிய கூட க்ஷமிப்பபடவலினும். Then afterwards our sickness must be healed too. அதற்கு பிற்பாடு நம்முடைய வியாதிகளும் சுகமாக்கப்பட வேண்டும். இரண்டாவதுக்கு மனையக்க ரோகமல் அந்நிய கூட சஸ்தபரிச்சபடாலி. There are so many cures in this world. இந்த உலகத்திலே பல்வேறு பரிகாரங்கள் உண்டு. ஈ யொக்க லோகமலோ பலவிதமலைனட்டுண்டி வைத்தியமலு கலவு. Doctors can heal, but they can heal only your body, they cannot heal your soul. மருத்துவர்களால் உங்களை குணமாக்க முடியும், ஆனால் உங்களுடைய சரீரத்தை மாத்திரம்தான் அவர்களால் குணமாக்க முடியுமே அல்லாமல் உங்களுடைய ஆத்மாவை அவர்களால் குணப்படுத்த முடியாது. வைத்தியலு மிம்மனு சுவஸ்தபரச்சகலரு ஐதே மீ యొక్క శరీరములో కలిగిన రోగములను మాత్రమే వారు స్వస్థపరచగలరు గాని మీ ఆత్మలో కలిగినటువంటి రోగములను వారు బాగు చేయలేరు. There is something called nature cure. Nature cure. உங்களுக்குள்ளே இயல்பான சுகம் என்கிற ஒரு அனுபவம் இருக்கிறது. மீலோ கூட பாய பிரகாரம் அனே அனுபவம் மீலோ உண்ணவி. So if you go through this history, you can see so many things. இந்த சரித்திரத்தை நாம் ஆராய்வோமானால் பல காரியங்களை இதை குறித்து நாம் பார்க்கலாம். ஈ யொக்க சரீரம் குறித்து மனம் பரிசீலிச்சினப்படு பலவிதமிலேனுண்டி காரியமனு குறித்து மனம் சொல்லவச்சு. What is the meaning of the word divine healing? தெய்வீக சுகம் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? தெய்வீக சுஸ்தத்தனு குறிச்சினட்டுண்டி ஆ யொக்க மாட்டு யொக்க அர்த்தமே ஏంటి? It is an experience where you wait on the Lord and Lord alone for the healing of your body, soul and spirit. அது உங்களுடைய ஆவி, ஆத்மா மற்றும் சரீரத்தின் சுகத்துக்காக நீங்கள் கர்த்தருக்காக மாத்திரமே காத்திருக்கிற ஒரு அனுபவமாய் இருக்கிறது. மீ யொக்க பிராண ஆத்மா சரீரமலோ கலிகினட்டுவంటి ఆ యొక్క రోగములో నుండి స్వస్థత పొంది నిమిత్తము దేవుని కొరకు దేవుని సన్నిధిలో కనిపెట్టి ఉండుట. When we turn to the book of Psalms 41 verse 4. 41 சங்கீதம் 4 வசனத்துக்கு நாம் திரும்பும் போது 41 கீர்த்தனలో 4 వాక్యములకు మనం తిరిపినప్పుడు యెహోవా నీ దృష్టి ఎదుట నేను పాపము చేసి ఉన్నాను, నన్ను కరుణింపుము, నా ప్రాణమును స్వస్థపరచుము అని మనవి చేసి ఉన్నాను. కత్తావే ఎన్ మేల్ ఇరకమాయిరుం ముకు విరోధమాయ్ పాపం చేయదే ఎన్ ఆత్మావే గుణమాకుం ఎందు నాన్ సొన్నే. ఐ సెడ్ లార్డ్ బి మర్సిఫుల్ అంటు మీ, హీల్ మై సోల్, ఫర్ ఐ హావ్ సిన్డ్ అగైన్స్ట్ థీ. ప్రైస్ బి టు గాడ్. వెన్ మ్యాన్ సిన్స్ అగైన్స్ట్ గాడ్, హిస్ సోల్ బికమ్స్ సిక్.
தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனிதன் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யும் போது அவனுடைய ஆத்மா வியாதிப்படுகிறது. தேவனுக்கு ஸ்தோத்திரமலு, ஒரு மனுஷடு தேவனுக்கு விரோதமாக பாபம் చేసినప్పుడు அதனி பிராணములో కూడా స్వస్థత లేకపోవుచున్నాడు. Dear child of God, first of all your soul must be healed. அருமையான தேவனுடைய பிள்ளையே, முதலாவதாக உங்களுடைய ஆத்மா குணமாக்கப்பட வேண்டும். பிரியமான தேவனி பிட்டா, மொட்டமொதட நீ యొక్క பிராணము అనునది స్వస్థత పొందవలెను. First your soul must prosper, as it is mentioned in 3 John verse 2. மூன்றாம் யோவான் இரண்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல முதலாவது உங்களுடைய ஆத்மா வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டும். மூடவ யோவான் பத்திரிகளோ மூடவ வாக்கியமலோ சதிவினி விதமகா, மொட்டமொதட நீ பிராணமலோ స్వస్థత కలిగి ఉండవలెను. After receiving healing for your body, and then if your soul is not healed, that is not right. உங்களுடைய சரீரத்துக்கான சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொண்ட பிற்பாடும் உங்களுடைய ஆத்மா குணமாக்கப்படாத நிலவரத்தில் இருக்குமானால் அது சரியல்ல. மீ యొక్క శరీరములో మీరు స్వస్థత పొందినప్పటికీ మీ యొక్క ప్రాణములో స్వస్థత పొందకుండా ఉండట అది సరైనది కాదు. During the time of Jesus, we see 10 lepers who were healed by Jesus. యేసువின் நாட்களில் 10 குஷ்டரோகிகள் அவரால் స్వస్థமாக்கப்பட்டதாக நாம் அறிகிறோம். యేసు యొక్క దినములలో 10 మంది కుష్ఠరోగులు వారు ఏ విధముగా స్వస్థత పొంది ఉన్నారని మనం చూస్తున్నాం. ఓన్లీ వన్ పర్సన్ సోల్ వాస్ హీల్డ్, ది అదర్ పర్సన్ వెంట్ బ్యాక్ ఇంటు ది వరల్డ్. ஆனால் அந்த 10 குஷ்டரோகிகளில் ஒருவனுடைய ஆத்மா மாத்திரம் தான் சுகமாக்கப்பட்டது. மற்ற 9 பேரும் சரீரத்தில் சுகமடைந்த பிற்பாடு உலகத்துக்கு திரும்பி போய்விட்டார்கள். ஆயக்க 10 மந்தி குஷ்டரோகம் கலிகினட்டுவண்டி வ్యక్తులలో ఒక వ్యక్తి యొక్క ప్రాణం మాత్రమే అతడు స్వస్థ ప్రాణములో కూడా స్వస్థత పొంది ఉన్నారు. అయితే మిగిలిన వారు మిగిలిన 9 మంది శరీరంలో స్వస్థత పొందిన వారు లోకములోనికి తిరిగి వెళ్లి ఉన్నారు. Had they lived in this dispensation, you can use your own imagination as what the other 9 persons would have done. அவர்கள் இந்த காலகட்டத்தில் வாழ்ந்திருப்பார்களானால் நீங்களே கற்பனை செய்து கொள்ளுங்கள் அவர்கள் என்னவெல்லாம் செய்திருப்பார்கள் என்று. அட்டுவண்டி வாரு ఈ యొక్క కాలములో కూడా వారు జీవించినట్లయితే మీరు ఊహించు చూడండి వారు ఏమేమి చేసిందరని. One would have gone to cricket match. ஒருவன் கிரிக்கெட் மேட்ச் பார்க்கும்படியாக சென்றிருப்பான். கிரிக்கெட் மேட்ச் சூடானிக்கு வெளி உண்டவச்சு. One would have gone to a dancing hall. ஒருவன் ஒரு நடன சாலைக்கு போயிருப்பான். ఒకడైతే నృత్య శాలకు వెళ్లి ఉండవచ్చు. All these years we had only heard that there are so many wonderful things, let us enjoy. இவ்வளவு ஆண்டுகளாக இந்த உலகத்தில் அனுபவிக்க அநேக காரியம் இருக்கிறது என்று நாங்கள் கேள்விப்பட மாத்திரம்தான் செய்திருக்கிறோம். இப்பொழுது நாம் சுகமடைந்து விட்டோம், இதையெல்லாம் நாம் அனுபவித்து பார்க்கலாம் என்று அவர்கள் போயிருப்பார்கள். இந்தவரைக்கும் ஈ லோகமலோ இட்டுவண்டி காரியமல் அன்னியும் கூட உன்னதனி மனம் வினலேது. அயிதே இப்பொழுது மனம் வினிச்சுனாம் காபட்டி வீட்டன்னிட்டினு கூட அனுபவிச்சுட்டுக்கு வெல்லிதமனி வார் வெல்லியுந்துரு. One would have gone to horse race, one would have gone to golf club, one would have gone to brothel and so on. ஒருவன் விபச்சாரம் செய்ய போயிருப்பான், ஒருவன் குதிரை பந்தயத்துக்கு போயிருப்பான், ஒருவன் கால்ஃப் விளையாட போயிருப்பான், இப்படி எல்லாம் போயிருப்பார்கள். ஒகடைதே விபச்சாரம் செய்யிட்டுக்கு வெள்ளிண்டவச்சு, இங்கொகடு குரு போயக்க ஆ యొక్క பந்தியமுல பாலுபந்துட்டுக்கு வெள்ளிண்டவச்சுను. சோ ஃபர்ஸ்ட் காட் வாண்ட்ஸ் டு ஹீல் யூ, ஹீல் யுவர் சோல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். எனவேதான் தேவன் முதலாவது உங்களுடைய ஆத்மாவை குணமாக்க விரும்புகிறார். அந்தவலனே மொட்டமொதட தேவனுடைய యొక్క ప్రాణాన్ని ఆయన స్వస్థపరచాలని కోరుచున్నారు. In quite a few number of places sin is connected with sickness. வேதத்தின் பல இடங்களில் பாவம் வியாதியோடு தொடர்புடையதா இருப்பதை நாம் காண்கிறோம். தேவன் యొక్క వాక్యములో మనం చూసినప్పుడు పలివిధములుగా రోగములు అన్నది పాపము ద్వారా వచ్చిచున్నట్లుగా మనం చూస్తున్నాం. As pastor was mentioning earlier, we don't say that sin is the only cause of sickness. பாஸ்டர் முன்னமே குறிப்பிட்டு சொன்னது போல வியாதிக்கு ஒரே காரணம் பாவம் என்று நாங்கள் சொல்வதில்லை. ఈ క్యాప్షన్ గురించి మనం చూసినట్లుగా పాపము అన్నది ఒకే ఒక కారణమని మేము చెప్పటం లేదు. That blind person was healed, that the name of God may be glorified. அந்த ஊனமான அல்லது முடமான மனுஷன் தேவநாம மகிமைக்காக சுகமாக்கப்பட்டார். ஆ యొక్క వ్యక్తి అయితే దేవుని యొక్క మహిమార్థము నిమిత్తమై అతడు స్వస్థతను పొంది ఉండెను. Who has sinned, whether he has sinned or his parents have sinned. அவனை குறித்து ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, இவன் இப்படி பிறந்தது யார் செய்த பாவம், இவன் செய்த பாவமா இவனுடைய பெற்றோர் செய்த பாவமா. அத்தனை குறிச்சி ஈ விதமாக பிரச்சனை அடகபடி உள்ளது, இத்தடி செய்தினட்டுவண்டி தப்பிதமா, வாரி యొక్క తల్లిదండ్రులు చేసినటువంటి தப்பிதமா అని. Often we see that sickness, sin is one of the causes of sickness. ஆனால் பல நேரங்களில்
பாவம் வியாதிக்கு பின்னால் மறைந்திருக்கிற ஒரு காரணமா இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அயிட்டே பல சந்தர்ப்பமளோ கூட இயக்க பாபமு அன்னதி வியாதிக்கு காரணமாக உள்ளட்லக மனம் చూస్తున్నాం. Dear child of God, your sin must be cleansed by the precious blood of Jesus. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உம்முடைய பாவமானது இயேசுவினுடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும். பிரியமான தேவனி விட்டா, நீ யொக்க பாபமலு அனனதி பிரபுவైన இயேசு கிறிஸ்து யொக்க இரத்தமு ద్వారా கடகபடவலினு. We see that in the book of Exodus chapter 15 verse 26. We see about that in the book of 2nd Chronicles chapter 7 verse 14. Where sin is connected with sickness. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலும் 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலும் வியாதியோடு பாவம் சம்பந்தப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். நிர்கம காண்டம் 15ஆம் அத்தியாயமுல 25ஓ வாக்கியமலோனு ரெண்டு தின விருத்தாந்தமுல 7ஓ அத்தியாயம் 14ஓ வாக்கியமலோ கூட மனம் சதுவுச்சின்னப்படு இக்கட பாபமு அனது வியாதிக்கு காரணமாக உள்ளட்லக చూస్తున్నాం. So confess all your sins to Jesus, because he alone was sent into this world for the redemption of mankind. இயேசு மாத்திரமே மனித குலத்தின் மீட்புக்காக இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட இரட்சகராய் இருக்கிறபடியால் உங்களுடைய எல்லா பாவங்களையும் நீங்கள் இயேசுவிடம் அறிக்கை செய்யுங்கள். இயேசு மாத்திரமே ఈ యొక్క మానవ కోటి నిమిత్తము ఆయన పంపబడి ఉన్నాడు అని మనందరూ ఇక్కడ విశ్వసించి మీ యొక్క పాపముల నుండి మీరు క్షమాపణ కూడా పొందుకోవాలి. ఇఫ్ యు కన్ఫెస్ యువర్ సిన్స్ హి ఇస్ ఫెయిత్ఫుల్ అండ్ జస్ట్ టు ఫర్గివ్ us and so of our sins and to cleanse us from all unrighteousness. నమ్ముడే పాపంగలే నాం అరికేయిటాల్ பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். மனமும் பாப்பமனு மன ஒப்புக்கோலை செய்யினட்லயே மன யொக்க சமஸ்த விதமலைனட்வண்டி துர்நீதினி தொலகிஞ்சி மனலி பவித்ருலகா செய்யட்டலோனு நீதிமத்துடகா செய்யட்டகு ஆயன நம்மகஸ்துடகா உண்ணாடு. We also see in the book of James chapter 5 verse 16, if he has committed sin, it shall be forgiven. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலும் அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும் என்று நாம் படிக்கிறோம். யாக்கோபு பத்திரிகலோ 5வ அத்தியாயமுல 17வ வாக்கியமுலோ చదివినప్పుడు ఒకడు అతడు పాపము చేసినట్లయితే అతనికి పాపములు క్షమింపబడునని వ్రాయబడియున్నది. First let your sins be forgiven. எனவே முதலாவது உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படட்டும். மொட்டமொதட மீயக பாபములు క్షమింపబడవలెను. Then the Lord will heal you of your sickness too. அப்பொழுது கர்த்தர் உங்களுடைய வியாதிகளிலிருந்தும் உங்களை குணமாக்குவார். அப்படே தேவுடு மீ యొక్క సమస్త రోగముల నుండి మిమ్మును స్వస్థపరచగలడు. I would like to mention some of those things which we have to do that our sickness may be healed. நம்முடைய வியாதிகள் சுகமாக்கப்படும்படியாக நாம் செய்ய வேண்டிய சில காரியங்களை நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். மனியக்க ரோகமுல நுண்டி சஸ்தபரச்சபடி நிமித்தமு கொன்னி காரியமுலனு கூட மீ முந்து உஞ்சிச்சுன்னானு. Believe in the name of our Lord and Savior Jesus Christ. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசம் வையுங்கள். மன பிரபுவு இரட்சகுடையினட்டுவண்டி இயேசு கிறிஸ்து యొక్క நாமமந்து మీర్ విశ్వాసం ఉంచుడి. 3 things are mentioned about his name. அவருடைய நாமத்தை குறித்து 3 காரியங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. ஆயனக்க நாமமனு குறித்து 3 காரியமுல చెప్పబడుచున్నది. In Acts chapter 3 verse 16 it is mentioned, by faith in his name this person was healed. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இயேசுவின் நாமத்தின் மேல் உள்ள விசுவாசத்தினால் இந்த நபர் சுகமாக்கப்பட்டார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலருடைய காரியமுலு 3ஆம் அத்தியாயமுலோ 16ஆம் வாக்கியமுலோ இயேசு யொக்க நாமமுலோ ஈ யொக்க வியக்தி ஸ்வஸ்தபரச்சபடி உண்ணாடனி வ்ராயபடியுனது. Some children of God were praying for a sick person. சில தேவனுடைய பிள்ளைகள் வியாதியஸ்தருக்காக ஜெபிக்கும் போது கொந்தமந்தி தேவனி యొక్క బిడ్డలు రోగుల కొరకు ప్రార్థించినప్పుడు in a particular instance they were praying, they were fasting, nothing was happening. ஒரு குறிப்பிட்ட సందర్భத்தில் சில தேவனுடைய பிள்ளைகள் ஒரு வியாதியஸ்தருக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். உபவாசித்தும் ஜெபித்து பார்த்தார்கள், ஒன்றும் நடக்கவில்லை. గుర్తింపబడినటువంటి వారు ఆయక రోగముల నుండి స్వస్థత పొందు నిమిత్తము రోగుల కొరకు ప్రార్థిస్తూ ఉంటారు. అయితే ఉపవాసం ఉండి కూడా ప్రార్థిస్తుంటారు, కానీ స్వస్థత దొరకటం లేదు. They prayed, nothing happened. இரவும் பகலும் ஜெபித்து பார்த்தார்கள், ஒன்றும் நடக்கவில்லை. ராத்திரி பகல்லு வாரு பிரார்த்திச்சு చూసిన్నారు, ఏమీ సంభవించడమలేదు. Then they said, we have not uttered the name of Jesus. அதற்கு பிறமான அவர்கள் யோசித்தார்கள், நாம் இயேசுவின் நாமத்தை அறிக்கை செய்யவில்லையே. దాని తర్వాత వారు ఆలోచించి ఉన్నారు, మేము యేసు యొక్క నామమును ఒప్పుకోలు చేయలేదు కదా. We pray for hours and days but still
It's the healing is only in the name of Jesus. Faith in the name of Jesus. நீங்கள் மணிக்கணக்காக நாள்கணக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் சுகம் என்பது இயேசுவின் நாமத்தினால் மாத்திரமே உண்டாகக்கூடியதா இருக்கிறது. மறுவார்த்தையில் இயேசுவின் நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே மாத்திரமே சுகம் உண்டாகக்கூடியதா இருக்கிறது. மீரு கொன்னி தினமுலகா தரச்சு பிரார்த்தித்து உண்டவச்சு சுஸ்தத அனுநதி ஏசு యొక్క நாமము ద్వారా కలుగుచున్నది. ఏసు యొక్క నామమందు విశ్వాసముచట ద్వారా స్వస్థత కలుగుచున్నది. Finally when they claimed when healing in the name of Jesus, that sick person was wholly completely healed. கடைசியாக ஜெபித்துக் கொண்டிருந்த விசுவாசிகள் இயேசுவின் நாமத்தினால் சுகத்தை உரிமை பாராட்டி ஜெபித்த போது அவர்கள் எந்த வியாதியஸ்தருக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தார்களோ அவர் பூர்ணமாக சுகமாக்கப்பட்டார். சிவரிகா ஏ யொக்க வியாதிகிரஸ்தின் நிமித்தமும் இயக்க விசுவாசலந்தரும் கூட சேரி பிரார்த்தித்து உண்ணாரோ வாரு இயேசு யொக்க நாமமுல பிரார்த்தினப்படு ஆ யொக்க ரோகி சுஸ்தத பொந்தேனு. After Jesus came down into this world, gave his life for the sake of mankind, and after he was resurrected, there was a name given to him far above every name. Yesu Christu inda ulagathukku vande paavigalukkaga thammudaiya jeevanai koduthu marithu uyirodu elundha pirpaadu ella naamangalukku melana oru naamam avarku kodukapattathu. Prabhuvaina Yesu Christu paapalokarku ee bhulokamuloniki vachi aina maraninchi marala aina punarthanudaga lechina tarvata anni naamamulakante pai naamamu ainaku ivabadi undenu. Every name was bowed down before that holy name. அந்த பரிசுத்தமான நாமத்துக்கு முன்பாக எல்லா முழங்கால்களும் முடங்க வேண்டும். ஆயக்க பரிசுத்த நாமமு எதுட பிரதி ஒக்கரி மோகாலு வ்ரங்கவலினு. Mention the names of your sicknesses. They are all demonic powers. Or even those demonic powers must bow down before the holy name of Jesus. உங்களுடைய வியாதிகளின் பெயர்களை நீங்கள் குறிப்பிட்டு அந்த வியாதிகளுக்கு பின்னால் இருக்கிற பிசாசின் வல்லமைகள் கூட இயேசுவின் நாமத்துக்கு முன்பாக முழங்கால் படியத்தான் வேண்டும் என்று நீங்கள் சொல்லுங்கள். మీ యొక్క మీలో ఉన్నటువంటి ఆ యొక్క వ్యాధుల యొక్క పేర్లను కూడా మీరు చెప్పొచ్చు. ఆ యొక్క వ్యాధి వెనుక ఉన్నటువంటి ఆ యొక్క సైత అపవాదిని కూడా మీరు పారద్రోలండి. థింగ్స్ విచ్ ఆర్ ఇన్ హెవెన్, థింగ్స్ విచ్ ఆర్ ఇన్ ది ఎర్త్, things which are underneath, they should bow down before that holy name of Jesus. Vanor budalathor bhoomiyin keelanor yavarudaiya mulangalgalum andha yesuvin parisuddhamana naamathukku munbaga mudangathaan vendum. ஆகாசము క్రిందను భూమి మీద ఉన్నటువంటి వారి యొక్క ప్రతి మోకాలును యేసు యొక్క నామము ఎదుట వంగవలెను. Let Satan unleash any other sickness against us. Corona must bow down before his holy name. SARS must bow down before his holy names. Ebola must bow down before his holy name. பிசாசானவன் வேறு எந்த வியாதியின் வல்லமையை நமக்கு விரோதமாக கவிழ்த்து கட்டவிழ்த்து விட்டாலும் பரவாயில்லை. கொரோனா வைரஸாக இருந்தாலும் அல்லது எபோலா வைரஸாக இருந்தாலும் அல்லது சார்ஸ் வைரஸாக இருந்தாலும் எந்த பிசாசின் வல்லமையா இருந்தாலும் அது இயேசுவின் பரிசுத்த நாமத்துக்கு முன்பாக முழங்கால் படியிடத்தான் வேண்டும். అపవాది అనువాడు మన ఎదుట పలు విధమైనటువంటి వ్యాధులను కూడా తీసుకుని రావచ్చు. అది కరోనా వ్యాధి కానీ ఇంకా పలు విధమైనటువంటి శ్వాస వ్యాధులు ఇటువంటి వ్యాధులను తీసుకువచ్చినప్పటికీ అన్ని వ్యాధులు యేసు యొక్క నామం ఎదుట అపవాది యొక్క శక్తులన్నీ కూడా వంగవలెను. మే రిమైండ్ యూ, డోంట్ గివ్ గ్లోరీ టు యువర్ సిక్నెస్. నేను ఉంగలకు ఒక కార్యతి జ్ఞాపకపడతటం, ఉంగలుడియ వ్యాధియై నీంగల్ మేన్మైపడితి అదర్కు మహిమయే కొడుకాదిరుంగల్. మేము మీకు ఒక కార్యాన్ని కూడా జ్ఞాపకము చేయుచున్నాము. మీలో కలుగుచున్నటువంటి ఆ యొక్క వ్యాధులకు మీరు వ్యాధులను కూడా మీరు గొప్పగా ఎంచి దానిని మయపరచకుడి. ఎవ్రీ సిక్నెస్ మస్ట్ ఫాల్ డౌన్ బిఫోర్ దట్ హోలీ నేమ్. எல்லா வியாதியும் அந்த பரிசுத்தமான இயேசுவின் நாமத்துக்கு முன்பாக விழத்தான் வேண்டும். பிரதி விதமையிலேட்டுண்டி வியாதுலு ஆயக்க இயேசு யொக்க நாமமே எதுட கிரிந்த படவலினு. Believe in that name, love that name and fear that name. நீங்கள் அந்த நாமத்தின் மேல் விசுவாசம் வையுங்கள், அந்த நாமத்தை நேசியுங்கள், அந்த நாமத்தை அந்த நாமத்துக்கு பயப்படுங்கள். மீரு ஆயனக நாமமந்து விசுவாசம் சொடி, ஆயனக நாமமును பிரேமிச்சுடி, ஆயக நாமமு நாமமே எதுட மீரு வங்குடி. You will be healed today of all your ailments. இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய சகல வியாதிகளிலும் இருந்து சுகமாக்கப்படுவீர்கள். நேடு மீ యొక్క సమస్త విధములైనటువంటి వ్యాధులో నుండి మీరు స్వస్థత స్వస్థపరచబడుదురు. There may be certain hindrances in your life.
உங்களுடைய జీవితத்தில் இருந்த இருக்கிற எல்லா தடைகளும் மாற்றப்படட்டும். మీ యొక్క జీవితంలో ఉన్నటువంటి ఆటంకములు అన్నిటిని కూడా మీరు కొట్టివేయండి. When we turn to the book of Mark chapter 11 verse 25. మార్కు సువిశేషం 11వ అధికారం 25వ వచనத்துக்கு நாம் கடந்து வரும்போது మార్కు సువార్త 11వ అధ్యాయము 25వ వాక్యములోనికి మనం వచ్చినప్పుడు మీకు ఒకని మీద విరోధం ఏమైనా కలిగి ఉండేలా మీరు నిలబడి ప్రార్థన చేయనప్పుడల్లా వాని క్షమించుడి. నీంగల్ నిన్ను జపం పన్నంబోదు ఒరువన్ పేరిల్ ఉంగలుకు యాదొరు కురై ఉండాయిరుకుమానాల్ పరలోకతిల్ ఇరుకిర ఉంగల్ పిదా ఉంగల్ తప్పిదంగలై ఉంగలుకు మన్నికుంబడి అంద కురయై అవనుకు మన్నియుంగల్. And when you stand praying, forgive, for if we have ought against any, that your father also which is in heaven may forgive you your trespasses. There was a Christian, born again Christian, his name was Dick Muselik. Dick Muselik engra peyrudaya marubadiyum piranda oru christavan irundar. Dick listen ane marala janminchinatondi oka christavudu undenu. His heart was filled with anger. அவனுடைய இருதயம் மிகவும் கோபத்தினால் நிரம்பினதாய் இருந்தது. அவன் நீதிகரித்துக் கொண்டிருந்தான். அவருடைய 23 வயதுடைய ஒரு மகன் அவன் ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போயிருந்த போது అతని యొక్క 23 సంవత్సరములతో నిండినటువంటి ఒక కుమారుడు ఒక షాపింగ్ మాల్ లోనికి వెళ్లి ఉండినప్పుడు గూన్స్ ఫాలోడ్ హిమ్ అండ్ బాష్డ్ హిమ్ అప్ రౌడీగల్ అవని పిన్తుడంది అవని నంద్రగా అడిత్తు తోయిత్తు విటార్గల్ ఆ రౌడీలు ఆ అతని చుట్టుముట్టి అతన్ని కూడా బాగా కొట్టి ఉన్నారు. ఇన్ హిస్ లాంగ్వేజ్ హి సేస్ హి వాస్ ఎ మాస్ ఆఫ్ ఫ్లెష్. தன்னுடைய சொந்த மொழியில் அவர் இப்படி சொல்லுகிறார், அவன் ஒரு மாம்சத்தின் பிண்டத்தை போல விழுந்து கிடந்தான். அவனை மருத்துவமனையில் அனுமதித்தார்கள். அத்தனை யொக்க அத்தனை ஆஸ்பத்திரியிலோ கூட அனுமதிச்சார். அவனுடைய மூளையில் பாதிப்பு ஏற்பட்டதாக கண்டறியப்பட்டது. அத்தனை யொக்க மெதடுலோ கூட கொஞ்சி பாத கலிகி உண்டேனு. அவனுடைய முகம் முழுவதும் சிதைந்து போய்விட்டது. அதனிக முகம் அந்த கூட சிதறகொட்டபடி உண்டேனு. And doctor said that he would lose his eyesight also. மருத்துவர்கள் இவன் கண்டிப்பாக கண் பார்வையை இழந்து விடுவான் என்று சொல்லிவிட்டார்கள். வைத்தியலைதே பரீட்சించి இதோட கண்டி சூப்புன கூட கோல்போவுனனி செப்பி உண்டேரி. He wanted his son somehow to be healed. ஆனால் இந்த டிக் மிஷலிக் எப்படியாவது தன்னுடைய மகன் சுகமாக்கப்பட வேண்டும் என்று விரும்பினார். அயிதே இந்த யொக்க தந்திரி காரு தன் குமாரடு சுஸ்தத்தை பொந்தாலனி கோரி உண்டேனு. On the other hand, he would always take a baseball bat in his boot. மறுபக்கத்தில் எப்பொழுதும் ஒரு பேஸ்பால் மட்டையை பேட்டை அவர் தன்னுடைய கால்களில் தன்னுடைய காலனிக்குள் வைத்திருப்பார். எப்படு மறுக விஷயம் ஏன்ட்டே எப்படு கூட அத்தனை ஒரு சஞ்சினி அத்தனை காலுக்கு இருந்தா அத்தனை பெட்டி உண்டேனும். தன்னுடைய கார் டிக்கிக்குள்ளே அதை வைத்திருப்பார். அத்தனை காலு மீத அத்தனை உஞ்சி உண்டேனும். The next time I see this goon, I'm going to bash them off. அவருடைய நினைப்பு என்னவென்றால், அடுத்த முனை அந்த ரவுடிகளை நான் பார்த்தால் இந்த பேஸ்பால் மட்டையை வைத்து அவர்களை அடித்து அவர்களை மிகவும் காயப்படுத்தி விடுவேன் என்று அவர் எண்ணிக்கொண்டிருந்தார். அத்தனை ஆலோசனை ஏன்டே அத்தனைக்கு விரோதமாக வச்சிருந்தி ஆ யொக்க விரோதலோடு கூட கொட்டி சம்பாலனி அத்தனை ஆலோசனை கலிகி உண்டேனும். நாட்கள் கடந்து சென்றது, ஒன்றுமே நடக்கவில்லை. கொஞ்ச சமச்சரமலுக்கு அத்தனை ஏமி சம்பவிச்சலேது. He went to worship one Sunday morning. ஒரு நாள் காலை ஆராதனைக்கு இவர் போயிருந்தார். ஒக்க ரோச்சு உதய காலமந்து ஆராதனைக்கு அத்தனை வெளியுண்டேனும். This was the Bible text which was mentioned there. அன்றைக்கு காலையிலே பிரசங்கத்தில் குறிப்பிடப்பட்ட தேவனுடைய வார்த்தை இந்த வசனமாயிருந்தது. ஆ யொக்க தினமந்து தேவன் யொக்க சங்கமலோ கூட அத்தனைக்கு போதிப்பபடினட்டுண்டி வாக்கியமும் ஈ வாக்கியமாய் உண்டேனும். If you stand up to pray, forgive, then the Lord will forgive you of your sins. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவர் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை நீங்கள் அவனுக்கு மன்னியுங்கள். மீக்கு ஒகனி மீத விரோத மேமையனு கலிகி இடலா மீரு நிலவபடி பிரார்த்தனை செய்யப்படலனு மன்னி சமிச்சுடு அப்படே பரலோகப தண்டி மீ பாபங்களை சமிச்சனு. He could not take it.
அவனால் அந்த வார்த்தையை கிரகிக்க முடியவில்லை. Forgive those goons. நான் அந்த ரவுடிகளை மன்னிக்க வேண்டுமா? நேனு நாயக விரோதிகளను కూడా నేను క్షమించవలెనా? He wanted to get up and go away from the meeting. அவன் அந்த கூட்டத்திலிருந்து எழும்பி செல்ல பிரயாசப்பட்டான். ஆயக்க ஆராதனல నుండి అతడు లేచి వెళ్ళుటకు ప్రయత్నించెను. Again the preacher was preaching. మరుబడియం ప్రసంగియార్ ఇపడి பேசினார். మరలా దేవుడి వాక్యము ద్వారా మాట్లాడెను. Unless you forgive your adversaries, God will not answer your prayer. நீங்கள் உங்கள் சத்துருக்களை மன்னியாதிருக்கும் வரைக்கும் தேவன் உங்கள் ஜெபத்துக்கு பதிலளிக்க மாட்டார் என்று சொன்னார். மீரு மீயக்க விரோதலను ఎంత వరకు మీరు క్షమించుకుంటా ఉంటారో అంతవరకు దేవుడు మీయక ప్రార్థనకు జవాబు నివ్వడు. You may be a sick person tonight. இன்றைக்கு இரவு நீங்கள் வியாதி உள்ளவர்களா இங்கே வந்திருக்கலாம். ஈயக்க ராத்திரி సమయమందు మీరు வியாதி కలిగినటువంటి వారి వచ్చి ఉండవచ్చు. You may be justifying yourself. நீங்கள் உங்களை ஒருவேளை நீதிகரித்து கொண்டிருக்கிற ஒரு நபராக இருக்கலாம். ஒருவேள మిమ్మని మీరు నీతికరించుకున్నటువంటి ఒక వ్యక్తిగా ఉండవచ్చు. Have you forgiven your enemies? God will not heal you of your sickness. நீங்கள் உங்களுடைய சத்துருக்களை மன்னித்து விட்டீர்களா? இல்லாவிட்டால் தேவன் உங்களுடைய வியாதியை சுகமாக்க மாட்டார். மீரு மீயக சத்ருவులను క్షమించుడి లేనట్లయితే దేవుడి మీయక రోగములను బాగు చేయలేడు. Finally he says that truth struck him as a 100-ton truck. கடைசியாக ஒரு 1000 டன் எடை உள்ள ஒரு ட்ரக் வந்து தன்மேல் மோதினால் எப்படி இருக்குமோ அவ்வளவு பலமாக இந்த சத்திய வசனம் தன்மேல் மோதினதாக அவர் குறிப்பிடுகிறார். ஆக்கரி சமயமுலோ சிவரிகா அத்தனை மீத 1000 டன்னுலகளினுடைய ஆ யொக்க பருவு அத்தனை குதினெட்லைத்தே எலாகன உண்டுனோ ஆ விதமுகானே தேவன் யொக்க வாக்கியமு அத்தனை யொத்துக்கு வச்சிட்டோன் அத்தனை கிரகிச்சனு. As he was seated in the pew, he said, Lord, I'm not able to forgive. Give me a heart to forgive, Lord. கூட்டத்தில் உட்கார்ந்திருக்கும் போதே அவர் இப்படி ஜெபிக்க ஆரம்பித்தார். ஆண்டவரே, என்னால் மன்னிக்க முடியவில்லை, மன்னிக்க கூடிய ஒரு இருதயத்தை எனக்கு தாரும் என்று கேட்டார். கூட்டமலோ குர்ச்சனே அத்தனை தேவனி விதமாக பிரார்த்தினாடு, பிரபுவா நாக்கைத்தே க்ஷமించినటువంటి హృదయం లేదు, క్షమించగలిగినటువంటి హృదయాన్ని నాకు ఇవ్వు అని అడిగను. After morning service he went to the hospital. காலை ஆராதனை முடிந்தவுடன் அவர் மருத்துவமனைக்கு கடந்து போனார். ஆராதனை முடிஞ்சின தர்வாத அதோட வைத்தியசாலைக்கு வெல்லினோ. The staff nurse was coming down the stairs. ஸ்டாஃப் நர்ஸ் படியில் இறங்கி வந்து கொண்டிருந்தார்கள். ஆ விதமாக நர்சலு கூட அதனை எதிர்கொண்டு வச்சிச்சுண்டு உண்டு. மிஸ்டர் டிக், we are not able to understand as to what has happened. மிஸ்டர் டிக் அவர்களே, என்ன நடந்தது என்று எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. மிஸ்டர் கிரிக் காரு, ஏன் சம்பவிச்சினதுனி மாக்கு அர்த்தமா காவட்டம் லேது. He was scared and he thought that it had turned to the worst. இவருக்கு பயம் வந்துவிட்டது, ஒருவேளை ஏதாவது மோசமான சம்பவம் நடந்து விட்டதோ என்று யோசிக்க ஆரம்பித்தார். இத்தனைக்கைத்தே மிக்கிலி பயப்படி ஏதேனும் மோசகரமான ஹானிகரமான சம்பவம் ஜரிகினதா அனி ஆலோசிச்சனு. In a moment he was completely healed. ஒரு சனப்பொழுதில் அவருடைய மகன் பூர்ணமாக சுகமாக்கப்பட்டிருந்தார். ஒக்க சனமலோனே அத்தனை யொக்க குமாரடு சுஸ்தத கலிகி உண்டேனு. When you obey the word of God, when you forgive your enemies, God will heal you of all your sicknesses too. நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, நீங்கள் உங்களுடைய எல்லா சத்துருக்களையும் மன்னிக்கும் போது, தேவன் உங்களுடைய எல்லா வியாதிகளையும் கூட சுகமாக்குவார். மீரு தேவன் யொக்க வாக்குகளுக்கு விதேயத சூப்பினப்படு, மீ யொக்க சத்ருவுலను மீரு க்ஷமించినప్పుడు தேவుడు మీ యొక్క రోగములను కూడా స్వస్థపరచగలడు. On Monday x-ray did not reveal any fracture at all and his face was perfectly all right. His eyes were bloodshot, that's all. அடுத்த நாள் திங்கக்கிழமை காலை எக்ஸ்ரே எடுத்து பார்த்தால் எந்த எலும்பு முறிவும் இருப்பதற்கான அறிகுறியே இல்லை. அவனுடைய முகத்தை பார்த்தால் அதில் இருந்த அந்த சிதைவுகள் எல்லாம் காணப்படாமல் போய்விட்டது. அவனுடைய கண்களில் மாத்திரம் கொஞ்சம் ரத்தம் கட்டியிருந்தது, அவ்வளவுதான். மறுசட்டி தினப்பு சோமவாரப்பு தினப்பு உதய காலம் வந்து எக்ஸ்ரே தீசி சூசினப்படு எட்டுவண்டி எமுக்கல்லோ கூட விரிகி உண்டலேது. அத்தனை யொக்க முக ரூபமును சூசினப்படு நலிகின யொக்க ஸ்தితిல காயపరచబడిన ஸ்தితింతో கூட மாறிపోయినవి. అయితే ఆయన కంటి భాగములో కొంత రక్తము కలిగి ఉండెను. On Saturday they were, so his head was fractured and so many complications he had. சனிக்கிழமை பார்க்கும் போது அவனுடைய தலையில் பிராக்சர் உண்டாயிருந்தது, மற்றும் சரீரத்தில் அநேக குளறுபடிகள் இருந்தது. சனிவாரம் சூசினப்படு அத்தனை சரீரமலோ உள்ளவண்டி அன்னி பாகமலோ கூட அதோட காயப்படுத்தப்பட்ட ஸ்தித்திலோ உண்டேனும். Who forgives all our sicknesses. In one translation it is mentioned, doctor of all our sickness.
அவர் நம்முடைய வியாதிகளை எல்லாம் குணமாக்குகிறார் என்கிற அந்த பதத்திலே ஒரு மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுகிறது, அவர் நம்முடைய வியாதிகளுக்கு எல்லாம் மருத்துவராயிருக்கிறார். ஆயினா மன சங்கடமல் அன்னிட்டு கூட குதிர்ச்சிவாடு அனி செப்பினப்படு மரோ மாட்டலோ செப்பாலంటే మన యొక్క వ్యాధులకు ఆయనే వైద్యుడగా ఉన్నారు. So if you have got any enmity, if you are angry with someone, if you are harboring bitterness, fault may be on their side, forgive them. If you are not able to forgive them, ask God, Lord, grant me grace to forgive them. ஒருவேளை உங்களுடைய இருதயத்தில் யார் மேலாவது பகை இருக்குமானால், ஏதாவது கசப்பை நீங்கள் வைத்திருப்பீர்களானால், யார் மேலேயாவது உங்களுக்கு கோபம் இருக்குமானால், ஒருவேளை தவறு உங்கள் மேல் இல்லாமல் அவர்கள் பட்சம் தவறு இருக்கலாம், அவர்களை உங்களால் மன்னிக்க முடியாமல் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருப்பீர்கள் என்றால், ஆண்டவரே அவர்களை மன்னிக்க கூடிய ஒரு இருதயத்தை எனக்கு தாரும் என்று இப்பொழுதே நீங்கள் ஜெபியுங்கள். ஒருவேளை மீ ஹிருதயமலோ கூட எவரி மீதனைனு చేదు కాని విరోధ భావము కలిగిన వారగా ఉన్నట్లయితే మీలో ఒకవేళ తప్పు ఉండకపోవచ్చు, ఎదుటి వానిలో కూడా తప్పులు కలిగి ఉండవచ్చు, అయినా ప్రభువా అతనిని క్షమించినటువంటి హృదయమును మాకు దయచేయమని ప్రార్థించండి. యువర్ అన్ఫర్గివింగ్ హార్ట్ విల్ స్టాప్ ద వర్క్ ఆఫ్ గాడ్, విచ్ విల్ హిండర్ ద వర్క్ ఆఫ్ గాడ్. உங்களுடைய மன்னிக்க முடியாத அந்த இருதயம் தேவனுடைய கிரியையை தடை செய்து நிறுத்திவிடும். மீலோ கூட க்ஷமించలేనిటువంటి ఆ యొక్క అనుభవము అనునది దేవుని యొక్క క్రియలు మీలో కూడా క్రియ చేయలేకుండా ఆయన యొక్క క్రియలను కూడా ఆపివేయును. I'll mention one more point and finish my message. இன்னொரு குறிப்பை நான் சொல்லி என்னுடைய પ્રસંગத்தை நான் முடிக்கிறேன். இங்கொக மாட்டுன கூட నేను చెప్పిన પ્રસંગాన్ని కూడా ముగించబోతున్నాను. New souls may not understand about this. புதிய ஆத்மாக்களுக்கு ஒருவேளை இது புரியாமல் இருக்கலாம். நூத்தனமாக வச்சினட்டுவண்டி ஆத்மலுக்கு ఈ యొక్క కార్యములు అబద్ధముగ ఎంచవచ్చు. I'm mentioning this to our believers and servants of God. நம்முடைய ஊழியர்களுக்கும் விசுவாசிகளுக்குமாக நான் இதை குறிப்பிடுகிறேன். உங்களுடைய வியாதிக்காக எப்பொழுதாவது நீங்கள் தேவனை துதித்து ஸ்தோத்தரித்திருக்கிறீர்களா? மீ யொக்க ரோகமுல நிமித்தமும் எப்படினா மீரு தேவினி ஸ்துதிஞ்சி ஸ்தோத்திரிஞ்சி உன்னாரா? Not to heal you of your sickness. உங்களுடைய வியாதியை சுகமாக்கும்படியாக நீங்கள் ஸ்தோத்தரிப்பதல்ல, மீ யொக்க ரோகமுல ஸ்வஸ்தபரச்சபடவல்லனி ஆயனு ஸ்தோத்திரிஞ்சட காது. What do we read in the book of Ephesians chapter 5 verse 20? எபேசியர் 5 அதிகாரம் 20 வசனத்தில் நாம் என்ன படிக்கிறோம்? எபேசியனுக்கு வ்ராசின பத்திரிகலோ 5 அத்தியாயம் 20 வாக்கியமலை ஏம் சதுச்சுன்னாம், మన ప్రభువైన యేసుక్రీస్తు పేరిట సమస్తమును గూర్చి తండ్రి అయిన దేవునికి ఎల్లప్పుడూ కృతజ్ఞతాస్తుతులు చెల్లించుచు. నమ్ముడే కత్రాహే యేసుక్రీస్తువే నామతినాలే ఎప్పుడూ ఎల్లావచ్చికాగవం పితావాహ్య దేవునే స్తోత్రరితు. గివింగ్ థాంక్స్ ఆల్వేస్ ఫర్ ఆల్ థింగ్స్ అంటు గాడ్ అండ్ ది ఫాదర్ ఇన్ ద నేమ్ ఆఫ్ అవర్ లార్డ్ జీసస్ క్రైస్ట్. గివింగ్ థాంక్స్ ఆల్వేస్ ఫర్ ఆల్ థింగ్స్ எல்லாவற்றிற்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிப்பது. சமஸ்தமனு குச்சியோ எல்லப்படுனு தன்றினி ஸ்துதிஞ்சுடா. We have learned to praise God only for good things. நன்மையான காரியங்களுக்காக மாத்திரமே தேவனை துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். மேலினட்டுவண்டி காரியமுல நிமித்தம் மாத்திரமே மனம் தேவனைக்கு கிருதஞ்ஞாஸ்துதுலு செல்லించడங்கு ஸ்துதிஞ்சడங்கு நாம் நேர்ச்சுகுனி உண்ணாம். It is true that God doesn't give us sickness. தேவன் நமக்கு வியாதியை கொடுப்பது இல்லை என்பது சத்தியமான ஒரு காரியம். தேவுடு மனக்கு வியாதுலனு அனுமதிச்சட லேது அன்னது சத்தியமைனட்டுவண்டி காரியமு. But the Lord has permitted it. ஆனால் தேவன் அதை அனுமதித்திருக்கலாம். அயிதே ஒருவேளை தேவுடு அனுமதிச்சு உண்டவச்சு. Have you ever praised God for that particular problems? அந்த குறிக்கப்பட்ட பிரச்சனைக்காக நீங்கள் எப்பொழுதாவது தேவனை ஸ்தோத்தரித்திருக்கிறீர்களா? குர்த்திம்பபடினட்டுவண்டி ஆயக்க சமஸ்ய நிமித்தமு மீரு எப்படினனு தேவனுக்கு கிருதஞ்ஞாஸ்துதுலு செல்லించున్నారా? Lord, they say that I have got cancer. I am going to praise God even for that. ஆண்டவரே எனக்கு புற்றுநோய் வந்திருப்பதாக அவர்கள் சொல்லுகிறார்கள், அதற்காக நான் உம்மை துதிக்க போகிறேன். பிரபுவா நாக்கைதே கேன்சர் வியாதி வச்சியுனதனி வாரைதே செப்புச்சுன்னாரு, தாரி நிமித்தமு நின்னு ஸ்துதிஸ்துன்னானு. They say that I have got that sickness and this sickness and many complications. I praise God. எனக்கு இந்த வியாதியும் அந்த வியாதியும் பல்வேறு குளறுபடிகளும் என்னுடைய சரீரத்தில் ஏற்பட்டிருப்பதாக சொல்லுகிறார்கள், அதற்காக நான் உம்மை ஸ்தோத்தரிக்க போகிறேன்.
నా యొక్క శరీరములో ఆ యొక్క రోగము ఈ యొక్క రోగము వచ్చినదని వారు చెప్పుచున్నారు. దాని నిమిత్తము నిన్ను స్తుతించుచున్నాను. I'll give you a small example and finish my message. ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லி என்னுடைய தூதை நான் முடிக்கிறேன். ఒక చిన్న ఉదాహరణను గురించి నేను చెప్పి నా యొక్క ప్రసంగాన్ని నేను ముగిస్తున్నాను. Frank Foglio was an Italian businessman. Frank Foglio என்பவர் இத்தாலி தேசத்தை சேர்ந்த ஒரு வியாபாரியாக இருந்தார். இక్కడ ఇటాలీ దేశమునకు చెందినటువంటి ఒక వ్యాపారస్తుని గురించి మనం చూస్తున్నాం. Later he became director of international director of full gospel businessman. பிற்பாடு ஃபுல் காஸ்பல் பிசினஸ்மேன் என்கிறதான ஒரு அமைப்பினுடைய சர்வதேசிய டைரக்டராக அவர் மாறினார். அத்தடு சம்பூர்ணமைனட்டுவண்டி ஆயக சுவார்த்த யக வியாபாரஸ்துடகா அத்தடு மாற்றப்படியுள்ளாடு. He was a child of God. அவர் ஒரு தேவனுடைய பிள்ளை. அத்தனை ஒரு தேவனுடைய யக பிட்டா. His young daughter met with an accident. அவருடைய இளம் பிள்ளை car accident. இளம் பிள்ளை ஒரு முறை ஒரு கார் விபத்தில் சிக்கிக் கொண்டால் அத்தடு அத்தனை ஒரு கார் ஆக்சிடென்ட் லோ கூட அத்தனை சிக்கப்படி உள்ளாடு. டாட்டர் அம்மை யொக்க குமார்த்தె ஒక விபத்துலோ கூட சிக்கப்படி உள்ளது. And her body was mangled. அவளுடைய சரீரம் உருக்குலைந்து போய்விட்டது. அத்தனை ஒரு சரீரம் கூட நலுகப்படி உள்ளது. And brain was damaged. மூளை பாதிக்கப்பட்டது. அம்மை யொக்க மெதடு கூட பாதிக்கப்படி உள்ளது. She lost her memory. அவள் தன்னுடைய சுய நினைவை இழந்து விட்டார். ஆமே ஸ்ருஹுனு கூட கோல்போயுனதி. She could not recognize her father also. தன்னுடைய சொந்த தகப்பனை அவளால் அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. ஆமே தனக்க சொந்த தன்றினி கூட ஆமை குத்தின்சலேக்க போயுனதி. She was admitted to the mental asylum. ஒரு மனநல மருத்துவமனையிலே அவள் அனுமதிக்கப்பட்டாள். ஆமே இவ்விதமாக ஒரு ஆஸ்பத்திரியில கூட ஆமை சேர்க்கப்படி உள்ளது. And finally she was put in a ward, hopeless ward. கடைசியாக நம்பிக்கை இழந்த நிலவரத்தில் ஒரு வார்டிலே அவள் வைக்கப்பட்டாள். ஆக்கரிலோ ஆமே நிரீக்ஷண லேனிட்டுவண்டி ஸ்தித்திலோ கூட உச்சப்படினும். She tried to commit suicide with the bedsheet. தன்னுடைய பெட்ஷீட்டை வைத்து எப்படியாவது தன்னை தன் உயிரை மாய்த்துக் கொள்ள வேண்டும் என்று அவள் தற்கொலைக்கு முயன்றாள். தன யுத்த உன்னட்டுவண்டி ஆ யொக்க துப்பட்டு துவாரா ஆத்மஹத்ய சேசுக்கோவாலனி thousands of prayers were offered for her. ஆயிரக்கணக்கான ஜபங்கள் அவளுக்காக ஏறெடுக்கப்பட்டன. ஆனால் அவளுடைய நிலவரமோ மோசமான நிலைமையிலிருந்து மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டது. அயிதே ஆமே யொக்க ஸ்திதி அதி மோசகரமைனட்டுவண்டி ஸ்திதிலோனிக்கு திகதாச்சபடினும். He would visit her often but she would not recognize him. தகப்பன் அடிக்கடி தன் பிள்ளையை போய் பார்ப்பார். ஆனால் பிள்ளையால் தகப்பனை அடையாளம் காண முடியாது. அப்படப்படு தந்திரி கார் அயிதே தன் யொக்க பிடயத்துக்கு வெள்ளி சூச்சனும் அயிதே குர்த்துப்பட்டலேக்க போயுண்டினும். But then one day he said, why should I ever visit her? She doesn't even recognize me. ஒரு நாள் தகப்பனுக்கு சலிப்பு வந்து விட்டது. நான் ஏன் அவளை போய் அடிக்கடி பார்க்க வேண்டும்? அவளுக்கு தான் என்னை அடையாளமே தெரியவில்லையே. ஒக்க ரோஜு தனக்கு தந்திரி கார் அயிதே அத்தடு சொமசலி போயாடு. ఎందుకు నేను అప్పుడప్పుడు వెళ్లి నా కూతురు కుమార్తెను చూడాలి, ఆమె నన్ను గుర్తుపట్టలేకపోతున్నదని. 7 years passed by. 7 ஆண்டுகள் உருண்டோடி விட்டன. 7 సంవత్సరములు గతించి పోయెను. Finally he was fed up. மிகவும் தகப்பன் சலித்து போய்விட்டார். அதோடு மிக்கலி சமசலி போயேனும். The Italian's heart was broken. அந்த இத்தாலியர்களுடைய இருதயம் உடைந்து விட்டது. இத்தாலியக்க ஹிருதயமு அனேதி நலுகுட்டப்படினும். God, what are you doing with my daughter? தகப்பன் கேட்கிறார், ஆண்டவரே என்னுடைய மகளை நீர் என்னதான் செய்து கொண்டிருக்கிறீர்? பிரபுவா நாயக்க பிட்டனு நீவு ஏன் செய்துனாவு? You don't even love her as much as I love her. நான் அவளை நேசிக்கிற அளவுக்கு கூட நீ அவளை நேசிக்கவில்லையே. நேனு நின்னு பிரேமించే ரீதிగా నీవు ఆమెని பிரேமించలేకపోతున్నావు. If I were in her position, in your position, I wouldn't have permitted such a thing. நான் உம்முடைய ஸ்தானத்தில் இருந்திருந்தால், நான் தேவனுடைய ஸ்தானத்தில் இருந்திருந்தால், இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு அவள் தள்ளப்பட அவளை அனுமதித்திருக்க மாட்டேனே. నేను నీ యొక్క స్థానములో ఉన్నట్లయితే, దేవుని స్థానములో నేను ఉన్నట్లయితే, ఈ యొక్క స్థితికి ఆమెను దిగజార్చుటకు నేను చోటించి ఉండేవాణి. Don't you love your children anymore? ఉమ్ముడే పిల్లగలే నీ నేసిపదిల్లయా? నీ యొక్క బిడ్డలను నీవు ప్రేమించటలేదా? He heard a faint voice from God. దేవునిడతిలిరుంది ఒరు మెల్లియ సత్తతే అవర్ కేటార్. దేవుని యొద్ద నుండి మెల్లని ఒక స్వరాన్ని వినెను. Praise God for her condition. Praise God
because she is in that mental asylum. அவள் இந்த நிலவரத்தில் இருப்பதற்காக, அவள் மனநல மருத்துவமனையில் இருப்பதற்காக நீ தேவனை துதி என்ற சத்தத்தை கேட்டார். ఆమె యొక్క ఇటువంటి మతి స్థిమితి లేనటువంటి స్థితి నిమిత్తమును, ఆమె యొక్క రోగము నిమిత్తము నీవు దేవుని స్తుతించమని చెప్పాను. His heart was hardened. How can I pray God? No, how can I praise him? How can I praise him for this particular problem? அவருடைய இருதயம் கடினப்பட்டு விட்டது. இந்த குறிப்பிட்ட பிரச்சனைக்காக நான் போய் எப்படி தேவனை துதிக்க முடியும்? அத்தனைக்கும் ஹிருதயமு மிக்கிலி கடினப்பரச்சபடி உண்டனு, ஈ யொக்க ஸ்திதி நிமித்தமு நேனு ஏ விதமாக ஸ்துதிஞ்சகலனு? Nothing was happening now. ஒன்றுமே நடக்கவில்லை. ஏமி சம்பவிச்சலேது. Then he said, okay, then he softened and he said, okay, let me try. Lord, I won't be able to pray with my, praise you with all my heart. You will have to help me. கடைசியாக அவர் இலகி விட்டார். கொஞ்சம் இறங்கி வந்து, ஆண்டவரே, நான் உம்மை துதிக்கிறேன், முயற்சி செய்து பார்க்கிறேன், ஆனால் நிச்சயமாக முழு இருதயத்தோடும் என்னால் இதற்காக உம்மை துதிக்க முடியாது, வேண்டுமானால் நீர் எனக்கு உதவி செய்யும் என்று சொன்னார். கொதிசேப்பின தருவாத தன் ஹிருதயாண்ணி கூட மாற்றுக்கொனி, பிரபுவா, நேனு நின்னு ஸ்துதிஞ்சு சொன்னானு, அயினப்படி பூர்ணமையின சுஸ்தத்தன ஆமை பொந்தகலதனி நின்னு ஸ்துதிஞ்சலேக்க போச்சுன்னானு. அவர் அடுத்த முறை அந்த மருத்துவமனையை போய் மருத்துவமனைக்கு போன போது, దాని తర్వాత అతడు ఆసుపత్రికి వెళ్ళినప్పుడు, హి సెడ్, ప్రైజ్ మీ ఫ్రమ్ ఆల్ యువర్ హార్ట్, ఫ్రమ్ ఆల్ యువర్ హార్ట్. దేవుని సన్నార్, నీ ఉన్ ముళ హృదయంతోనే నన్ను తుది అని సన్నార్. దేవుడు నీ పూర్ణ హృదయంతో కూడా స్తుతించమని చెప్పాను. ఫైనల్లీ హి సరెండర్డ్. ఇట్ వాస్ ఎ టోటల్ సరెండర్. కడైసియాగ అవర్ ములువదుమాగ దేవునిడం సరెండైంది విటార్. చివరిగా అతడు పూర్ణమైనటువంటి మనసుతో కూడా దేవుని మీద ఆనుకొనిను. దేర్ వర్ లాట్ ఆఫ్ ప్రొసీజర్స్ ఇన్వాల్వ్డ్ టు విజిట్ హర్. அவளை போய் சந்திக்க வேண்டுமானால் அதற்கு முன்பாக பல ப்ரொசீஜர்ஸை மேற்கொள்ள வேண்டும். ஆமீனு ஆமி யுத்தத்துக்கு போய் சேர்க்கோவாலంటే దానికి మునుపు కొన్ని నియమాలను కూడా పాటించవలసి ఉండును. He started praising God from the depth of his heart. Lord, I thank you because my daughter is here. ஆண்டவரே, என்னுடைய மகள் இந்த மனநல மருத்துவமனையில் இருக்கிறபடியினால் என்னுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று தேவனை அவர் துதிக்க ஆரம்பித்தார். பிரபுவா, நா யொக்க குமார்த்தே மதி ஸ்திமித்தி லேனிட்டு ஸ்திதிலோ உண்டட வலன நா யொக்க பூர்ண ஹிருதயமுதோ கூட நின்னு ஸ்துதிஞ்சுச்சுனானனி ஸ்துதிஞ்சனு. There was a wall which was separating him and his daughter. தனக்கும் தன்னுடைய மகளுக்கும் இடையே ஒரு சுவர் இருந்தது. తనకును తన యొక్క కుమార్తెకు ఆ మధ్యలో ఒక గోడ ఉండేను. హి హర్డ్ ఎ ష్రిల్ వాయిస్, ఐ వుడ్ లైక్ టు సీ మై డాడీ. అంగిరుంది అంద సువరిన్ మరుపక్కతిలిరుంది ఒరు మెల్లియ సత్తతే ఇప్పుడు అవర్ కేక్కరార్, ఎనకే ఎనుడియ అప్పావై పార్క వేండం ఎనబదు పోల్ ఇరుకరదు. ఆ యొక్క గోడ యొక్క అటువైపు నుండి ఒక స్వరాన్ని అతడు వినగలిగెను, నా యొక్క తండ్రిని నేను చూడాలని. యాస్ హి వెంట్ ఇన్సైడ్, she went and hugged him and said, daddy, where have you been all these days? அவர் அந்த வாண்டுக்குள்ளே போனபோது மகள் தகப்பனிடம் ஓடி வந்து அவரை கட்டிப்பிடித்துக் கொண்டு, அப்பா, இவ்வளவு நாட்களாக நீங்கள் எங்கே போயிருந்தீர்கள் என்று கேட்டார். ஆயக்கா கதிலோனிக்கு தன்றி அயத்தை குமார்த்தை யுத்தக்கு வெள்ளினப்படு குமார்த்தை பரிகத்துக்கொனி வச்சி தன யொக்க தன்றினி கவுகலிச்சுக்கொனி, தன்றி இந்தசேப்பு நன்னு வதலி நீ பயட்டுக்கு வெள்ளி உன்னாவா? The staff and the nurses started to cry and rejoice. அங்கே இருந்ததான மருத்துவ நர்ஸுகள் மற்றும் உதவியாளர்கள் எல்லாரும் சந்தோஷத்தினால் அழ ஆரம்பித்தார்கள். அக்கட உன்னட்டுவண்டி ஆயக்க நர்ஸுலு காணி வைத்தியல் அந்தரு கூட இயக்க சங்கட்டுன்னு சூசி வாரு சந்தோஷமுதோ கூட வாரு ஏற்றுதுக்கு பிராரம்பிச்சு. There is power in praise. స్తోత్రతకు వల్లమే ఉండే. స్తోత్రములకు శక్తి కలదు. Why have you grumbled against God either for yourself or for your family members? ungal nimithamagavo alladhu ungal kudumba urupinargal yaravadu nimithamagavo neengal devanukku virodhamaga murumuruthu kondirukkireergala? Mimmunu gurchiyo mee kutumba sabhyulunu gurchi evaru nimithamainanu meeru devini devini edata meeru sanuguchunnara? Shall we all close our eyes now? நாம் எல்லாரும் இப்பொழுது நம்முடைய கண்களை மூடு. மன அந்தரும் கூட மன கல்லுனு கூட மன மூசுக்கு. All those who are sick, you are going to praise God. வியாதியா இருக்கிற நீங்கள் எல்லாரும் இப்பொழுது தேவனை ஸ்தோத்தரிக்க போகிறீர்கள். ரோகமலத்தோ உள்ளட்டுவண்டி மீரந்தரும் கூட இப்பொழுது தேவனை ஸ்துதிஞ்ச போகுச்சுனாரு. Nothing has happened to me without thy knowledge, Lord. Lord, nothing has happened to me without thy knowledge. ஆண்டவரே, உம்முடைய அறிவில்லாமல் எனக்கு எதுவும் சம்பவித்து விடவில்லை. ప్రభువా, నీ యొక్క నీకు తెలియకుండా నా జీవితంలో ఏమీ కూడా సంభవించలేదు. నథింగ్ హాస్ హ్యాపెన్డ్ టు మై హస్బెండ్ అండ్ మై చైల్డ్ విదౌట్ దై నాలెడ్జ్.
என்னுடைய புருஷனுக்கோ அல்லது என்னுடைய பிள்ளைக்கோ உம்முடைய அறிவில்லாமல் ஒன்றும் நடந்து விடவில்லை. நாயக்கா பர்த்தகாரிக்கோ லேதே நா பிள்ளைக்கோ நீக்கு தெளியக்கொண்டா ஏமியு சம்பவிச்சலேது. I have grumbled all these days, forgive me Lord. இவ்வளவு நாட்களாக நான் முறுமுறுத்துக் கொண்டிருந்தேன், கர்த்தாவே என்னை மன்னியும். ఇప్పటి వరకు నేను సనుగుచ్చు ఉంటేని ప్రభువా నన్ను క్షమించుము. Now I am going to praise you. ఇప్పుడు నేను మై తుదికి పోగరేన్. ఇప్పుడు మన నేను ఆయనను స్తుతించబోచున్నాను. Children of God, servants of God, believers who are sick, you praise God for your problem. దేవుడి పిల్లగలే, మీరు ఊళ్ళర్గలై ఉండాలు, విశ్వాసిగలై ఉండాలు, మీరు వ్యాధిగా ఉండాలు, ఇప్పుడు మీరు కర్తరై స్తోత్రిక ఆరంభించాలి. దేవుని పిల్లలారా, మీరు సేవకులుగా ఉండవచ్చు, విశ్వాసులుగా ఉండవచ్చు, దేవుని స్తుతి దేవుని చూసి స్తుతులు చెల్లిస్తూ ఉండండి. Give him glory, give him glory. అవరికి మహిమే చెల్లుతుంగల్, అవరికి మహిమే చెల్లుతుంగల్. ఆయనకు మహిమను చెల్లించుడి, ఆయనకు మహిమను చెల్లించుడి. The power of God is released in the atmosphere of praise. துதியின் அந்த சூழ்நிலையிலே தேவனுடைய வல்லமையானது கட்டவிழ்க்கப்படுகிறது. మీరు దేవుని స్తుతించు చున్నప్పుడే దేవుని యొక్క శక్తి అన్నది మీ యొక్క కట్లను విప్పుచున్నది. నో పవర్ ఆఫ్ సిక్నెస్ కెన్ రిమైన్ ఇన్ ది అట్మాస్ఫియర్ ఆఫ్ ప్రైజ్. స్తుతియின் சூழலில் எந்த வியாதியின் வல்லமையும் நிற்க முடியாது. స్తుతి ఎదుట ఎటువంటి వ్యాధి యొక్క శక్తులు నిలబడలేదు. గాడ్ ఇస్ ఇన్ అవర్ మిడ్స్ టునైట్. కత్తర్ ఇంతకిరవు నమ్ముడే మధ్యల ఇరుకరా. దేవుడు ఈ యొక్క రాత్రి సమయమందు మన మధ్యలో ఉన్నాడు. ప్రైజ్ హిమ్ ఫ్రమ్ ది డెప్త్ ఆఫ్ యువర్ హార్ట్. உங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை ஸ்தோத்தரியுங்கள். நீ யொக்க ஹிருதயப்பு அந்தரங்கமலோ నుండి தேவனி స్తుతించుటకు మొదలుపెట్టుడి. ప్రైజ్ హిమ్ ప్రైజ్ హిమ్. அவரை ஸ்தோத்தரியுங்கள் ஸ்தோத்தரியுங்கள். ஆయన్ని స్తుతిస్తూ ఉండండి, స్తుతించండి. స్తోత్రం పరదే నినకు స్తుతి ప్రియే గనాగా నినకు స్తుతి. స్తోత్రం పరని నినకు స్తుతి எல்லாரும் கை தட்டி கை தட்டி பாடுங்கள். தேவனே துதியுங்கள், துதியுங்கள். எல்லாருக்கும் தெரிந்த பாட்டு பாடுங்கள். This is a well known song. All of you praise God, clap your hands and sing. அந்தர் சப்பல்லு கொட்டி பாட பாடாதி. த்ரீகநாத நினக்கு ஸ்துதி, ஸ்தோத்ரம் பரனி நினக்கு ஸ்துதி. Hallelujah, amen. As you praise God, you will be healed. பாடி தேவனை துதியுங்கள், பாடி தேவனை துதியுங்கள். Sing and praise God. பாடி தேவனை ஸ்துதிச்சுடி. நினக்கு ஸ்துதி, மகத்துவத்தின் பிரபுவே நினக்கு ஸ்துதி. ஸ்தோத்ரம் பரனி நினக்கு ஸ்துதி, த்ரீகநாத நினக்கு ஸ்துதி. ஸ்தோத்ரம் பரனி நினக்கு ஸ்துதி, த்ரீகநாத நினக்கு ஸ்துதி. மகத்துவத்தின் பிரபுவே நினக்கு ஸ்துதி, நினக்கு ஸ்துதி.
Hallelujah, 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 hallelujah. தேவனுடைய ஆலோசனையை நாம் கேட்டோம். We heard the counsel of God. தேவனுக்கு ஆலோசனை மன விழிஞ்சினாமு. ஆண்டவர் என்ன பேசினார்? What did the Lord speak to us? ஆயினை ஏ மாட்டாடின்றார்? தேவனுடைய நோக்கம் என்ன? What is the purpose of God? தேவனுக்கு உத்தேசம் ஏமிட்டி? ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலேயும் வாழ்ந்து நீ சுகமாயிருக்கணும். You must live and prosper in all things even as your soul prospers. நீ ஆத்ம வர்தில்ன கொரதி அன்னி விஷயமுளோன சௌக்கியமுகா உண்டாலனு சொல்லப்படுச்சது. இது தேவனோட நோக்கம். This is the purpose of God. இதே தேவனுக்கு நீங்க சுகமாயிருக்கணும். You must live and prosper. நீவு அது வர்தில்லாலனே தேவன் கோச்சான். நீ வேதனையில் இருப்பதோ வியாதியில் இருப்பதோ தேவ சித்தம் இல்லை. It is not the will of God that you remain in agony and pain or sickness. நீ வேதனலோனு வியாதிலோனு உண்டுடா தேவனுக்கு ஏமாத்திரம் இஷ்டம் லேது. ஆனபடியால் இப்போது தேவன் உங்களை எல்லாரையும் குணமாக்க போகிறார். Now God is going to heal all of you. அந்தவர தேவனுடைய ராஜ்யத்தில் அந்தனி சொஸ்தபட்ச போச்சுனாடு. பாருங்க கேளுங்க அப்புறம் ஆவியில் நிரம்பல. Listen, தெய்வீக சுகத்துக்கு நானே ஒரு சாட்சி. I am a testimony for divine healing. தெய்வீக சுகத்துக்கு நானே ஒரு சாட்சி இல்லையா? அப்ப என்னே தேவன் குணமாக்கினார் அது உண்மையானால் தேவன் உங்களை குணமாக்குவாரா இல்லையா? If it is true that God healed me, will he not heal you? தேவன் நன்னு சுஸ்தபட்சனே மிமலன் தேவன் சுஸ்தபட்சனா? தேவன் உங்களை சுகமாக்க போகிறார். God is going to heal you. தேவன் நின்னு சுஸ்தபட்ச போச்சுனாடு. அதும் தேவன் வெளிப்படுத்தினார். God revealed that. அதே தேவன் பயல்படுத்தினார். பாஸ்டர் சொன்னார் நாம் செய்ய வேண்டிய மூணு காரியங்களை குறித்து பாஸ்டர் சொன்னார். Pastor spoke about three things that we have to do on our part. மனம் செய்யவல்சின காரியமும் பாஸ்டர் மூணு விதம் செப்பினாடு. முதலாவது வியாதிக்கு காரணம் பாவம். First of all, sin is the reason behind sickness. மொட்டமொட்டி வியாதிக்கு காரணமும் பாவம். அந்த பாவம் என்ற தடையை நீங்கள் மாற்ற வேண்டும். You must remove this hindrance called sin. பாவம் అనే ఒక అడ్డు కార్యమును తొలగించాలి. பாபத்தை வைத்து நீ பாபத்தை அறிக்கை செய்யாமல் பாபத்தை விட்டுவிடாமல் இருந்தால் வியாதியை சுகமாக்க முடியாது. If you continue to keep sin within you, if you do not confess and forsake your sins, you cannot be healed of your sickness. பாபமును நீ యొద్ద ఉంచుకొని ఎడతెగగా పాపములో జీవించినట్లయితే నీకు స్వస్థత ఎన్నడూ కలగదు. ఇది దైవిక సుఖం. This is divine healing. ఇది దైవిక స్వస్థత. ఇది అద్భుతం చేయగర அந்த சுகமளிக்கும் ஆராதனை அல்ல. This is not a miraculous healing service. இது அற்புதம் செய்யே ஒரு கூட்டம் காது. தெய்வீக சுகத்தில் ஒரு பரிசுத்தம் உண்டு, சுத்திகரிப்பு உண்டு. In divine healing there is a sanctification and holiness. தெய்வீக சுஸ்தத்தில் ஒரு சுத்திகரண உண்டு, ஒரு அற்புத சுகத்தில் அந்த பரிசுத்தம் இல்ல. In miracle healing there is no sanctification. அற்புதால் చేసే ఒక కూటములో ఇటువంటి ఒక పరిశుద్ధం లేదు. కుచ్చంగల ఒకరికొకరు అరికేయిట ఒకరికాగ ఒకరు జపియుంగల్ అంట పాస్టర్ సన్నా. That is why pastor quoted the verse, confess your faults one to another and pray one for another. అందుకొర పాస్టర్ గారు చెప్పినారు ఒకరి పాపములో ఒప్పుకొని ఒకరి పాపములో చెప్పవల్ను. మీ పాపములను మీరు అరికేయిడ వేండు. Now you can confess your sin. பாபம்ல இப்படி ஒப்புக்கோவாலனு. இரண்டாவது பாஸ்டர் சொன்னார் நாம் ஒருவரை ஒருவர் மன்னிக்க வேண்டும். Secondly pastor said we must forgive one another. இரண்டாவது பாஸ்டர் சொன்னாரு ஒக்கரி பாபம்ல ஒப்புக்கோவாலனுட்டால் அந்த கசப்பட வைராக்கியத்தோடு இருந்தால் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. If you do not forgive, if you harbor bitterness and that carnal zeal, you cannot receive healing. నువ్వు ఇతరులను క్షమించకుండా చేదైన నీలో పెట్టినట్లయితే స్వస్థతను పొందలేరు. అంద కుట్రంగలే మన్నితే అవరోడ ఉప్రవాగవెండు. You must forgive the faults of one another and you must be reconciled to them. నువ్వు వారిని క్షమించి వారితో సమాధాన పడవలెను. ఉప్రవాగం పోదే ఉన్నడే వ్యాధి సుఖమాయి విడు. When you are reconciled your sickness will be healed. నువ్వు సమాధాన పడవ తీర్మానం చేసిన వెంటనే నీకు స్వస్థత కలుగుతుంది. మూండామద పాస్టర్ సన్నా
எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் என்று. Thirdly, pastor said, for all things we must praise God or thank God. மூணாவது பாஸ்டர் చెప్పారు మనం అందరము దేవుని కృతజ్ఞత స్తోత్రం చెల్లించాలి. ఆవిని నింప வேண்டும். We must get filled in the spirit. సరియైన ఆత్మలో నింపబడాలి. మొదలில் உங்களை தாழ்த்தி பாபாரிக்க செய்யுங்கள். தண்டே 2 நிமிடம். ஆண்டவரே என்னோட குற்றங்களை மன்னியும் என்று 2 நிமிடத்தில் எல்லாரும் பாபாரிக்க செய்யுங்கள். For 2 minutes you all make a sincere confession of your sin. Lord, forgive my sins. Open your mouth and tell. வாய் திறந்து சொல்லுங்கள். Open your mouth and tell. 2 நிமிஷாலு அந்தர் நோரிப்பி మన பாபமும் ஒப்புக்கொని தேவன் செல்ல விழிச்சு பெற்றார். யாரெல்லாம் சுகத்தை விரும்புகிறீர்களோ அவர்கள் இப்போதே பாபாரிக்க செய்யுங்கள். All those who desire healing, now you make a confession of your sin. Yevarevare swasthata ediru chustunaro varandaru paapamulu oppukovali. Anda paapam unne vitte agandu pogumbode nee sugathe peruvai. When that sin is taken away from you, you will receive healing. Paapam anadi eppude ninnu vidichipochundo appudu swasthata nee kaluguchunadi. Paapathe vittu vidumbode unda aathmaavukku sugam undagum. When you forsake your sin, your soul will be healed. Ee paapamulu vidichipettinappudu వెంటనే నీ ఆత్మకు స్వస్థత కలుగుతుంది. ఎన్న ఆత్మవే సుగమాకుమని సంగీతకారుడు సొన్నారు. The psalmist said, O Lord, heal my soul. సాకీర్తనకర్త చెప్తున్నాడు, ప్రభువా నా ఆత్మను స్వస్థపరచుము. మనపూర్వమాగా ఎల్లరూ వాయి తరుణ పాపారిక చేయుంగల్. With a willing heart, all of you open your mouth and confess your sins. మనసు పూర్తిగా మన పాపములన్నీ కూడా మనం ఒప్పుకోల్ చేయవలెను. இனி பாபம் செய்ய மாட்டேன் என்று தீர்மானம் பண்ணுங்கள். Make a decision that I will not sin anymore. பிரபுவா இக மீதனே பாபம் செய்யனனி தீர்மானம் செய்வலனு. திமிர்வாத காரணோட பாபங்கள் மன்னிக்கப்பட்டபோதே அவنده வியாதி சுகமாய் விட்டது. When the sins of the man who was sick of the palsy were forgiven, his sickness was also healed. பட்சவாயம் கலவாடு தன பாபம் லோபுகுன வெட்சனே அதனி வெட்டனே స్వస్థత కలిగించునది. எல்லாரும் எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்கள். All of you open your mouth and confess your sins. அந்த நோர் தேசி మన பாபமளை ஒப்புக்கோவலனு. நீங்கள் செய்த பாபங்கள் ஒன்றொன்றாக சொல்லுங்கள். All the sins that you have committed, confess them one by one. நீ చేసిన பாபமளை ஒக்கொக்கட்டி ஒப்புக்கோவலனு. மன்னிக்கப்படாத பாபங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறபடியினால்தான் அந்த வியாதி மறுபடியும் மறுபடியும் வந்து உன்னை தாக்குகிறது. Because unconfessed and unforgiven sins are continuing in your life, that sickness comes back often to haunt you and it is giving you agony. క్షమించలేని యొక్క పాపములు నీ యొద్ద ఉన్నందువల్ల ఆ వేదన వ్యాధి తిరిగి తిరిగి నీ యొద్దకు వస్తున్నది. నీ చేసిన పాపం ఉనకు తెలియదు. You know the sins you have committed. నీవు చేసే పాపములు నీకు బాగా తెలుసును. ఉన్న పాపంగల్ ఎనకు పాపమిల్లే ఎంబమనాల్ ఉన్నే నీయే వంచికరాయ్. If you say that I have no sin in me, you are deceiving yourself. నాలొ పాపం లేదని చెప్పుకున్నట్లయితే నిన్ను నీవే మోసపరుచుకుంటున్నావు. ఉన్న పాపంగలే మన్నికే నన్ నీతియం ఉన్నయముల్లవదాయిరుగ్రన్. The Lord says I am faithful and just to forgive your sins. నీ పాపములు క్షమించుకొని నీతి మంత్రను యథార్థవంతమై ఉంచునాడు. ఎల్లరూ వాయి తరను సొల్లుంగై. All of you open your mouths and say. అందరూ నోరు తెరిచి చెప్పండి. అప్పుడు నీ సుఖతే పెట్టి పోగలా. Then you can receive having then you can return having received healing. ఇప్పుడు స్వస్థత పొంది తిరిగి వెళ్ళుచున్నావు. ఇది దేవునిడతలిరిందు వరవేండియ సుగం. This is the healing that is supposed to come from God. దేవునిడ నుంచి వస్తున్న ఒక స్వస్థత. ఇది దైవిక సుగం. This is divine healing. ఇది దైవిక స్వస్థత. ఎల్లరూ పాపారిక చేయుంగల్. All of you make a confession of your sin. అందరూ నోరిపి పాపములు ఒప్పుకొనండి. చేయుంబోదే నీ సుగమాగవాయ్. As you are making a confession of your sins, you are being healed. ఒప్పుకొన్నప్పుడే నీకు స్వస్థత కలుగుతుంది. రహస్య పాపங்களை அறிக்கை செய்து விட்டுவிடுங்கள். Confess your secret sins and forsake them. నువ్వు చేసే రహస్య పాపములన్నీ దేవునికి ఒప్పుకోండి. చేయకూడాత కార్యములు చేయగరోమే అది విట్టువిడుంగల్. We are doing certain things that we are not supposed to do. Forsake those things. చేయకూడని కార్యములు చేయుచున్నావే దాని విడిచిపెట్టుము. ఇంటర్నెట్ మూలమాగా మొబైల్ మూలమాగా ఎన్నో పాపங்கள் చేయగరో.
we are committing many sins through the internet and the cell phone. Internet dwaranu cell phone dwaranu aneka paapamulu cheyichunnavu adinalandi karapedugirai. Because of that you are defiled. Daani nimittamennu apavitra pachchabadichunnavu inni cheya maate nindu theermanam pannungal. Make a decision that I won't do them anymore. Prabhu ayika cheyadu prabhu ani theermanam cheyadu ida unne devan sugamaakka pogirai. Behold, God is going to heal you. Idigo devudu ninnu swasthapachabochunnadu. వ్యాధిలిరుందు విడుదలయ్య పెట్టింది పోగ పోగిరా. యు ఆర్ గోయింగ్ టు రిటర్న్ హావింగ్ రిసీవ్డ్ డెలివరెన్స్ ఫ్రమ్ యువర్ సిక్నెస్. వ్యాధి నుండి విడుదల పొందిన ఇక్కడి నుంచి వెళ్ళబోచున్నావు. పాపంగల్ మన్నికబడుబడియాగ పావారిక చేయుంగల్. So that your sins might be forgiven, make a confession of your sins. ఈ పాపములు క్షమించబడినట్లుగా నీ పాపములు ఒప్పుకోవలెను. అపవరు వల్లమైన అభిషేకం ఉండగా. Then there will be an anointing of his power. అప్పుడు శక్తివంతమైన అభిషేకం దిగొస్తున్నది. అడత మత్తుల్లవరే మన్నీయుంగల్. సెకండ్లీ ఫర్గివ్ వన్ అనదర్. రెండవది ఇతరులను క్షమించుడి. యారోడం కసప వైరాగ్యతే వైతే నమిరుకల్ ఆగాదు. వి మస్ట్ నాట్ రిమైన్ హార్బరింగ్ హేట్రెడ్ ఆర్ బిటర్నెస్ అగైన్స్ట్ ఎనీవన్. ఎవరి మీద ఎవరికైనా నీ మీద నీవు చేదు కలిగి ఉన్నట్లయితే స్వస్థత కలగదు. మన్నికి బోధ. వెన్ వి ఫర్గివ్ క్షమించినప్పుడు నమ్మడే వ్యాధి సుఖమాయి విడో. అవర్ సిక్నెస్ విల్ బి హీల్డ్. మన వ్యాధులన్నీ స్వస్థత కలుగును. నేను అవరిడత చెంది మన్నిప్పు కేట ఉప్రవాగువేనండి ఇప్పుడే తీర్మానం పన్నంగల్. రైట్ నౌ మేక్ ఎ డిసిషన్ దట్ ఐ విల్ గో బ్యాక్ అండ్ ఐ విల్ ఆస్క్ పార్డన్ ఫ్రమ్ దట్ పర్సన్ అండ్ ఐ విల్ బి రికన్సైల్డ్ విత్ దెమ్. నేను తిరిగి వెళ్లి ఆ వ్యక్తితో సమాధాన పడదను అని ఇప్పుడే తీర్మానం చేసి వెళ్ళము. ఈ తీర్మానం చేయబోదే ఉండే వ్యాధి సుఖమాయి విడో. యాస్ యు ఆర్ మేకింగ్ దట్ decision, your sickness will be healed. Nu teermanam chesina ventane swasthata kaluguchunnadi. Nee sugama irupade deva sittam. It is God's will that you be healed and prosper. Nu swasthata pondadame devudaka chittam. Priyamanavane un aathma vaadugiradhu pole నీ ఎల్లావటిలేయం వాళ్ళు సుఖమాయిరుక వెంటో. Beloved, I wish above all things that thou mayest prosper and be in good health, even as your soul prospereth. నీ ఆత్మ అస్వస్థత కలిగిన కొలది నీవు అన్ని విషయములో వర్ధిల్లవలని కోరుచున్నాడు. కడేసియాగ స్తోత్రం చెయ్య వేండం దేవనే తుదిక వేండం. ఫైనలీ వి మస్ట్ ప్రైజ్ గాడ్, వి మస్ట్ ఆఫర్ థాంక్స్ గివింగ్. చివరికి నీవు స్తోత్రం చెల్లించవలను. పాపంగా మన్నికపెట్ట మట్టుల్లవరోడ మన్నిప్పు కేకుం పోదే అల్ల తీర్మానం చెయ్యం పోదే ఉనకొర అభిషేకం ఉండగా. When you have confessed your sins, when you make a decision to forgive others and be reconciled to them, you will have an anointing. నీ పాపములు ఒప్పుకున్నప్పుడు ఇతరులతో సమాధాన పడుదునని తీర్మానం చేసినప్పుడే ఒక అభిషేకం దిగుతుంది. ఏ దేవుని దైవిక సుఖతనం ఉరిమే పారాట వెండో. Why are we supposed to claim divine healing? దైవిక స్వస్థత గురించి హక్కుతో నువ్వు అడగవలను. యేసు నేటిం ఇంటిం ఎంటిం మారాతవ. Because Jesus is the same, unchanging yesterday, today and forever. యేసు ప్రభు నిన్న నేడు నిరంతరము ఏకరీతిగా ఉన్నాడు. ఇదిగో మారాత యేసు నమ్మద మధ్యే ఉలావికొండిరుగరా. The unchanging Jesus is moving in our midst. మార్పులేని యేసు మన మధ్యలో సంచరిస్తున్నాడు. అందుకే సుఖమాకియ యేసు ఉన్నే గుణమాకుమడియాగ ఉన్న మధ్య నిండి కొండిరుగరా. Jesus who went about healing the sick on that day when he was on this earth, today in order to heal you, he is standing in your midst, he is walking in our midst. స్వస్థ మనుషులకు బయలుదేరిన యేసు నీ ముందు నిలబడి ఉన్నాడు కనుక ఆయన నిన్ను స్వస్థపరచబోచున్నాడు. I am the Lord that healeth thee. Nene ninnu swasthapachu Yehovahnu. En magane en magale naane parigariyana kartha. My son, my daughter, I am the Lord that healeth thee. Naa kumaruna naa kumarte ninnu swasthapachu devudanu nene. Adutha uyirpikkum vallamayinal devanune uyirpitha unne vyadhiye sugamaakkuvar. Next, by the resurrection power, the Lord will quicken you and heal your sickness. Purudana shaktini pampi nee vyadhini aina swasthamarchunu. Yesuve marithorilindu yerpithavanude aavi ungalil vaasamaayirundal saavukeduvana sarirathe uyirpippar.
If the spirit that raised up, if the spirit of him that raised up Jesus from the dead dwells in you, by the same spirit that dwells in you, he will quicken your mortal bodies. యేసును లేపిన వాని ఆత్మ నీలో నివసించినట్లయితే ఆ యొక్క యేసును లేపిన ఆత్మ నిన్ను కూడా జీవింపజేసి స్వస్థత కలుగజేయును. అడిత యేసుతున్నార్ తడంపుగలాల్ గుణమానీర్గల్. Next Jesus says, by my stripes you were healed. నేను పొందిన దెబ్బల చేత మీరు స్వస్థత నొంది. Look unto my body. నా యొక్క శరీరం చూడండి, ముళ్ళు శరీరం తడంపుగలాల్ నిరంబి విట్టదు. మై హోల్ బాడీ ఇస్ ఫుల్ ఆఫ్ స్ట్రైప్స్. నా యొక్క శరీరం అంతా గాయముల చేత నింపబడి ఉన్నది. ఇంత తడంపుగలాల్ నీంగల్ గుణమానీర్గల్. బై దీస్ స్ట్రైప్స్ ఆఫ్ మైన్ యూ హావ్ బీన్ హీల్డ్. నేను పొందిన దెబ్బల చేత ఈ రాత్రి మీకు స్వస్థత కలుగును. అనబడి ఈ నాడు దైవీక సుఖతనం ఉరిమే పారాట్టుగురాం. Therefore we claim divine healing. అందుకని దైవిక స్వస్థత హక్కుతో అడుగుచున్నాము. ఇని నమ్మెల్లరం 5 నిమిషం ఆవి నిరపువమాక. Now for 5 minutes let's all get filled in the spirit. అందరూలా 5 నిమిషాలు ఆత్మలో నింపబడదాము. పాపంగల్ మన్నించబడతవరమే, మన్నిపు కట్టవరిన్ మేల్ ఉయర్పించం వల్లమేయినాల్ దేవన్ ఇప్పుడే ఉన్నే ఉయర్పిక పోగిరా. For those who have ask pardon for their sins, for those who have made a decision to forgive and to ask forgiveness from others, the Amen. Lord is sending up anointing that is going to quicken you. He is sending his resurrection power upon you. ఎవరైతే పాపములు ఒప్పుకుంటున్నారో, సమాధాన పడతే తీర్మానం చేస్తున్నారో, వారి మీదకి పురుతాన శక్తి అభిషేకం దిగుతుంది. అభిషేకతనాల్ అతిమనుగతే మురియదిపా. He will destroy and break the yoke of bondage by the anointing. అభిషేకం ద్వారా కాడిని విరగొట్టబడును. అవి ఎంగయో అంగే విడుదలే. Where the spirit of the Lord is, there is liberty. ఆత్మ ఎక్కడుందో అక్కడే స్వతంత్రం ఉన్నది. అనబడిన ఎల్లరూ కరంగలే తట్టి తట్టి ఆవి నిరపుంగ. Therefore let's all clap our hands and get filled in the spirit. అందరూ చప్పట్లు కొట్టుకుంటూ ఆత్మలో నింపబడుడి. అభిషేకం పరాత్మవరగల్ స్తోత్రం 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 ఎండబడి దేవుని తుదియుంగల్. Those who have not received the anointing, clap your hands, continue to praise God. Say, praise the Lord, praise the Lord. అభిషేకం లేని వారు చప్పట్లు కొట్టు దేవునికి స్తోత్రం చెల్లించండి. ఇప్పుడు దేవుని ఉన్నే గుణమాక పోగిరా. Right now the Lord is going to heal you. ఇప్పుడే దేవుడు నిన్ను స్వస్థపరచబోతున్నాడు. అవిశ్వాసం ఇరామల్ విశ్వాసమాయిరుంగల్. Doubt not but believe. అవిశ్వాసం కాకుండా విశ్వసించుడి. ఆవి నరంపుగల్ అన్ని భాష పేసుంగల్. Get filled in the spirit, speak in tongues. ఆత్మల నింపబడిని అన్ని భాషలు మాట్లాడుడి. బాలా దేరా ఇరా బాలా దేరా ఇరా బాలా దేరా ఇరా బాలా చటానా మనా దేరా ఇరా బాలా చటాయి. హల్లెలూయా 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 హల్లెలూయా. Clap your hands and get filled in the spirit. చప్పట్లు కొట్టుకుంటా ఆత్మలో నింపబడు. దేవునుడ వల్లమై ఉన్మేల్ ఇరంగట. Let the power of God descend on you. దేవుని శక్తి నీ మీద దిగనిమ్ము. నీ సుఖతే పెట్ట మగిచ్చి కడందు పోక పోగిరా. యు ఆర్ గోయింగ్ టు రిసీవ్ హీలింగ్ అండ్ రిటర్న్ బ్యాక్ విత్ జాయ్. నువ్వు స్వస్థత పొంది ఆనందంతో తిరిగి వెళ్ళబోచున్నావు. సందేహ పెడాదే. డోంట్ డౌట్. సందేహ పడకూడదు. ఇద యేసు ఉన్నే గుణమాక పోగిరా. దిస్ జీసస్ ఇస్ గోయింగ్ టు హీల్ యు. యేసు నిన్ను స్వస్థపరచబోచున్నాడు. Hallelujah, 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 hallelujah. Kangale moodi moodi aavi nirambungal. Close your eyes and get filled in the anointing. Andaro kannu musconi chappattu kottukoni aathmalu nippabadi. Viswasigal kangale thirundu angum ingum paarkathirgal. Believers, don't open your eyes and keep looking here and there. Viswasulu kannu therchi adilu choodagunadu kannu mooyandi. Idu deva samoogam. This is the presence of God. Devunaga sannidhi. Devadi devan kriya seigara samoogam. This is the presence of God where the Lord of Lords is working. Devadi devu క్రియ చేసే సమయం ఇదే ఇంటున్నది. దేవుని గుణమాకం సమయం. దిస్ ఇస్ ద టైమ్ అండ్ ద లార్డ్ ఇస్ హీలింగ్ యు. దేవుడు నిన్ను స్వస్థపచ్చే సమయము. ఇదా నీ సుఖతే పెరుగురాయ్. Behold, you are receiving healing. ఇప్పుడే నువ్వు స్వస్థత పొందుచున్నావు. నీ సుఖమాయ్ విట్టాయ్.
You have been healed. You swastha pandi unnaru. Santoshapattu kaligorungal. Rejoice and be glad. Santoshinchu aanandinchavalanu. Karangala tatti tatti aavi nirappungal. Clap your hands and get filled in the spirit. Chappattu gotti gotti aathmalo nippavalli. Subala deyai dabala delai dabala delai dabala chadanna mana. Hallelujah rabala delai dabala delai dabala delai dabala. Shandara Kachinandara Shandara Manaka Shyalabadirina Manaka Tinandara Kirubana Manaka Shyalabadirina Manaka Tira 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 Amen. Hallelujah, 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 Hallelujah. Abhishekam irangattu. Let the anointing descend. Abhishekam thiganimbu. Unnudaiya sarirathilum aathmaavilum abhishekam irangattu. May the anointing descend in your body and your soul. Nee sharirathilo nee aathmalo abhishekam thiganimbu. Labana divi vi labana thi dai labana lotada labana. Amen, 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 amen. Hallelujah, ribi labala dalai labala dalai labala. ദേവനുടെ സുഖമാക്കും സമയം ഇതുവേ. This is the time of God healing us. ദേവനുടെ സ്വസ്ഥമാക്കും സമയം ഇതിയേ. അന്ത ശത്രു വെക്കപ്പെട്ടു ഓടട്ടെ. Let the enemy be put to shame and flee away. ശത്രു സിങ്കുമടി പാരിപോനിമു. അടിമപ്പെടുത്തുന്ന പാപം ഉന്നെ വിട്ട് അകന്നു പോകട്ടെ. May the sin that makes puts you under bondage be flee away from you. നിന്നെ വിളിച്ചുപറ്റി പാരിപോനിമു. ആമേൻ, ആമേൻ. അർപ്പതങ്ങൾ നടക്കട്ടെ. May miracles be performed. അന്തരവാ നിപ്പബണ്ടി. ദേവൻ ക്രിയ ചെയ്യട്ടെ. May God work. ദേവന്റെ ക്രിയ ചെയ്യണിമു. അവർ മാറ്റമില്ലാത്ത ദേവൻ. He is an unchanging God. ആയന മാർപ്പുലേനി ദേവുടയിച്ചനാടു. ആമേ ലബലാദിനൈ ലബലാദരൈ ലബലം ചട നമനാദിനൈ ലബലം ചട നമനാദി. ആമേൻ, 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 ആമേൻ. ഹല്ലേലൂയാ, 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 ഹല്ലേലൂയാ. റബി ലബലാദലൈ ലബലാദരൈ ലബലം ചട നമനാദലൈ ലബലം. kinu 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 kishna mana gajra chira 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 na chira na chira na ame kinu 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 kishna mana gajra kinu kinu amen 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 amen. Idongi sugamagrai. Behold, you are being healed. ఇదిగో దేవుడు నిన్ను స్వస్థపరిచినాడు. దేవన్ ఉన్నే తొడగరార్. God is touching you. ఇదిగో దేవుడు నిన్ను ముట్టుచున్నాడు. విశ్వాసియుంగల్, విశ్వాసియుంగల్. Believe, believe. విశ్వసించుడి, విశ్వసించుడి. ആമേൻ, 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 ആമേൻ. ഗുണമാകട്ടും, ഗുണമാകട്ടും, ഗുണമാകട്ടും. യേശുവിൻ നാമത്തിൽ, യേശുവിൻ നാമത്തിൽ. Let there be healing in the name of Jesus. യേശു നാമമുലോ സ്വസ്ഥത കലുകനിമ്മു. Hallelujah, 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 hallelujah. Amen, 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 amen. പരിശുദ്ധവാനുകൾ ഇപ്പോൾ നിങ്ങളെ തൊട്ട് തൊട്ട് ജപിക്ക പോകുകാർ. The saints are now going to touch you and pray for you. ഇവിടെ പരിശുദ്ധരെല്ലാം മീ മീ ചേമെട്ടി മുട്ടി പ്രാർത്ഥന ചെയ്യുന്നു. അന്ത കരമാണത് പാസ്റ്ററുടെ കരമല്ല, ദേവാദി ദേവനുടെ കരം. That hand is not the hand of the pastor but the hand of the God of gods. ആരി പരിശുദ്ധലേക്ക് ഹസ്തം കാണു, ദേവാദി ദേവനേക്ക് ഹസ്തമേ. കരം ഉന്നെ തൊടുമ്പോൾ ഒന്നുകൊരു അഭിഷേകം ഉണ്ടാകും. When the hand touches you, you shall have an anointing. వారు ముట్టినప్పుడు ఒక అభిషేకము నీ కలుగుచుంది. ఆమేన్, 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 ఆమేన్. కన్నులు తెరకాదింగే. Do not open your eyes. మీ కన్ను తెరవకండి. అదమితం ప్రసాదిరుగల్. Don't talk this and that. అక్కడికన మాట్లాడకండి.
tardy. Do not despise the presence of God. Sotram. Amen. Hallelujah. Sotram. Sugamanavargal munnukku vandu saachiye sollungal. Those who are healed, come forward and testify. Evaraithe swasthana pondinaro munduku vachi saakshyam cheppavachu. Saachiye solli neengal pogalam. You may testify and return. Aa saakshyam cheppi thirigi vellavachunu. Hallelujah. Sotram. Praise you. Sotram. And the North Edge is Sotram Japandi. Sotram. Hallelujah. Sotram. Sotram. ஊழியர்களும் விசுவாசிகளும் சோத்திரமண்ணுங்க தேவ சமூகத்தை விட்டுவிடாதீர்கள். குணமாக்கும் சமயம். Servants of God and believers, do not lose the presence of God. Continue to praise God. This is the time of God's healing. దేవుడు స్వస్థపరిచే సమయమే ఉంది కనుక సేవకులు విశ్వాసులందరూ దయచేసి స్తోత్రం చెప్పండి. ప్రైజ్ ది లార్డ్. పరమేశ్వర కా ధన్యవాద్ కర్తా హూ. మేరే కో ఖాసీ తా పరమేశ్వర్ నే అచ్చా కియా ఔర్ ఫాస్టింగ్ రఖా మేరా ఖాసీ అచ్చా హోగా. హల్లెలూయా. Thank you.